ராமானுஜயாபாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமனமத்துமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் யோனித்யமர்ச்சிதபதாம்பதயுக்மருக்மம் வியாமோஹதஸ்தவிதராணி பிரணாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோர்ச்சதைகிரிந்தோஹ ராமானுஜஸ்யசரணௌசரணம்ப்ரபத்யே மாதாபிதாயவதயஸ்தமயாபிபுருஹிஸ்ஸர்வம்யதேமஹ்யமேனமதன்வயானாம் ஆத்யஸ்யநஃபுடபதேர்நகுலாபிராமம் ஸ்ரீமத்கதம்பீபலம் பிரணமாமி மூர்த்னா பூதம்கரஸ்யமஹதாஸ்வயபட்டமாதஸ்ரீபக்திகாரபரசேகரயோகிவாஹாம் மருவினியன்பொருளென்றும் அருமறைகளான் அடியினையே எப்பொழுதும் இந்தியாயே சென்று மனத்தாலும் வாழாடும் மண்புருகூர் பேணும் இனத்தாறு எந்தாது எங்கே மனத்தாறு மேலும் துறையிலே என்று ஜகவன் பாரங்கள் யாருடைய பற்று ஏந்த விரும்பீர் இராமானுதமுதன் வாய்ந்த மலர்பாதம் மனம் விகின்றேன் ஆய்ந்த பெரும் வீரா கடவன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராவதம் பெற வாட்டிகளும் தோழை மதிலரங்கர் வண்புகள் மேல் ஆன்ற தமிழ்மறைகள் ஆயினமும் இன்ற முதல் தாய் கரகோ பன்மைபால் வள கைதத்தாய் ராமானுகன் மிக்க நிலை நிலையில் நெய்யா முயல் நிலையில் தக்கனையும் தடையால் தொத்தியலும் ஊர்வினையும் வாழ்வினையும் ஓதி குருகையோன் யாடி நிலை வேதத்தியல் ஸ்ரீமன்னாமுனீந்திரமன்ஷேதிராஜேந்திரதத்தேரிதா ஸ்ரீமத்ரீ குருகேசகிருத்தகடகிரேதாந்தவாஹ்யம்சுகம் ஸ்ரீரங்கேசகிருஷ்ணயா சுதிகிரத்சூரியுத்ததாரக்ரமாத் யாபுர்வன் நிகவாந்தலக்ஷணமுனேர்தத்தாம் மதிர்நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாய சவிதார்த்திகதேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சன்னிதத்தாம் சதாபதி பிதாமஹ்யாபிதாமஹ்யசுதம்வரேண்யம்சதகோபதூக்தேஹஸ்ரஸத்சங்கபபாஷ்யகாரம்தஹாவிநாமான்மஹம் ப்ரபத்யே. தரியே, இனி உன் சரணம் தந்து என் தன்மம் களையாயே என்பதாக ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். இனிமேல் உன்னை பிரிந்து நான் உயிர் தரிக்க மாட்டேன். நீ உன் திருவடிகளை பிரிந்து சனமாத்திரமும் தரிக்க மாட்டேன். ஆகையால் உன்னுடைய திருவடிகளை கண்டு என்னை அனுகிரகம் செய்ய வேண்டும், என் கர்மத்தை களைய வேண்டும் என்பதாக ஆழ்வார் பிரார்த்தித்ததை பார்ப்போம். நான் அதாவது எத்தனை நாள்தான் நான் இந்த பூராப்புடி தூக்கி கிடப்பேன்? பிரார்த்தே தோகங்களிலே ஈடுபட்டுக் கொண்டு உன்னை மறந்து நின்று இப்படியே எத்தனை காலம்? அதுக்கு முடிந்தான் கிடையாது. ஆனால் பூரா புரிவித்து எதை நாள் அகண்டிருக்கு, எத்தனை நாள் அகண்டிருக்கு, அதெல்லாம் வேண்டாம். நீதான் எனக்கு, உன் அருள்தான் எனக்கு. ஆகையால் இந்த நிலையிலே இப்போது உன்னை பிரிந்து நான் தரிக்க மாட்டேன் என்று இருக்கக்கூடிய நிலை, இந்த நிலையை குறித்து நீதான் பெரியா அடிமை எல்லை கொண்டார். என்னை உன் தாசனாக ஆக்கிக் கொண்டவன் நீ. என்னை எனக்கு உன்னை பரம போக்கியனாக ஆக்கினவனும் நீதான். ஆறாவதனாக இருப்பவனும் நீதான். ஆகையால் இனி தரிக்க முடியாத நிலையிலே நான் இருக்கேன். என்னை பிரிந்து தரிக்க முடியாது. ஆகையால் என் தன்மத்தை கலைந்து என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறார். இப்படி பலவிதமாக ஆழ்வார் பிரார்த்தித்தாலும் திருக்குழந்தை எம்பெருமான் அவருக்கு உடனடியாக அனுகிரகம் என்பதை செய்யவில்லையா? அதனாலே இப்ப அழகான ஒரு விண்ணப்பம் செய்கிறார் இந்த பாகுரத்தில். கலைவாய் துன்பம் கலையாதொழிவாய் கலைகன் மற்றிலேன் வளைவாய் மேலிற்படையாய்
குழந்தை கிடந்த மாமாயா தளரா உடலம் எனதாகி தரித்து போகும்போது இளையாது உனதால் ஒருங்க பிடித்து போத இதை என்னுடைய துன்பத்தை போக்கி அருள்வாய் அல்லது என் துன்பத்தை போக்கி அருளாமல் இருப்பாய். எதுவானாலும் எனக்கு கவலை இல்லை, நீ எது வேண்டுமானாலும் செய்து கொள். ஆனால் எனக்கு ஒரே உபாயம் நீதான், வேறு உபாயம் எனக்கு கிடையாது. ஆகையால் நான் உன்னுடைய ரட்சியனானபடியினாலே அது நீ என்ன வேண்டுமானாலும் என்னை செய்து கொள். என்னுடைய துக்கத்தை போக்குவதற்காகத்தானே நீ சக்கர ஆயுதத்தை கையில் எழுந்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய துக்கத்தை போக்குவதற்காகத்தானே நீ திருக்குழந்தையிலே வந்து சைன திருக்கோலத்திலே இருந்திருக்கிறாய். ஆகையால் ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் சொல்லுவதற்கு உண்டு உன்னிடத்தில், இதோ என்னுடைய உடம்பெல்லாம் தளர்ந்து போய் என்னுடைய ஆவியானது சரிந்து போகும் காலம் ஆகிவிட்டது. இது எல்லாம் முழுவதுமாக தீர்வதற்கு முன் உனது திருவடியை நான் திடமாக பற்றி கொண்டு அப்படியே போகும்படி நீ அங்கீகரித்து அருள வேண்டும் என்பதாக இந்த பாசுரத்துக்கு தாற்பயம். களைவாள் துன்பம் களையா தொழிவார், என் துன்பத்தை நீ களைவார், இல்லை என் துன்பத்தை களையாமல் இருப்பார். எதை வேணா கம்பிக்கும், ஏன்னா எத்தனை சொன்னாலும் நீ வரல. இப்போ உன்பாடு என்ன பண்ணிக்கிறோம் பண்ணிக்கிறோம், ஏன்னா உங்க வசூதாவே அவ்வளோத நாம சொல்லலாம், மாத்திரையும் நம்ம சொல்லணும் இல்லையா, அவ்வளோத நான் சொல்லிட்டேன். அப்போ உங்க வசூ இப்போ உன்பாடு என்ன பண்ணுறதோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுங்க. நாங்கள் கோபத்தினால சொல்றோம், யாரோ கோபத்தினாலும் சொல்லலை. என்ன என்ன கேட்டாங்கன்னா உண்மையினாலே சொல்ற, நீ என்னுடைய துன்பம் வாழ்வதற்கு என்ன துன்பம் அப்படின்னா உன்னை அனுபவிக்க பெறாமையாலே எனக்கு வந்த துக்கங்களை போக்கி அருள்வார் அல்லது போக்காவே தான் இருந்திருந்தாள் அப்படிங்கிற. உன்னை அனுபவித்தாலும் நான் கஷ்டப்பட்டிருந்திருக்கேன், இந்த கஷ்டத்தை நீ போக்கணும்னா இப்பவே வந்து என் முன்னாடி பிரத்யேகமாக வந்திருந்து என்னுடைய கைங்கரியங்களை ஏற்றுக்கொண்டு என்னுடைய வெண்ணங்களை தீர்த்து எனக்கு அருள் செய்ய வேண்டும். ஆனால் நீங்க செய்யல, அப்ப நீ போக்கிய உருவாய் துன்பங்களில் இல்ல போக்கிய உருளாமல் இருப்பாள் என்ன வேண்டாம் செய்யும் எனக்கு கவலை இருக்கு. உன் வசூ தானே இது இருக்கு கலைகள் நற்றில எனக்கு உன்னைத்தவர் வேலை கிடையாது, நீதான் உபாய், நான் உன்னை சேர்ந்தவன் தான் அப்படிங்க. கலைவாழ் துன்பம் கலையாது இவாய் திருவிழமானபடி செய்த உருளாய் எனக்கு நீ என்பது மற்றொரு கதி இல்லை அப்படிங்கிற. ஆனா ஒரு விஷயம் எனக்கு உன்னைத்தவர் வேற கதி கிடையாது, நீ உன் இஷ்டப்படி செய்யும் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டானா, வேற எனக்கு உபாயம் இல்லாமையாலே என்னை ரசிக்க உன் காரியம் அப்படிங்கிற. நான் வேற ஏதாவது உபாயத்தை புரிஞ்சுட்டு இருந்தேன்னா பரவாயில்ல, நானும் உன்னை தவிர வேற உபாயம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அப்ப நீ ரசித்தாலும் ரசிக்காட்டாலும் நடந்துதான் அது. நான் வந்து ஆத்த சமர்ப்பணம் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆத்தாவின் உடனே ஒப்படைச்சாச்சுன்னா அப்ப நீ ரசிக்காட்டாலும் ரசித்தாலும் யாருக்கு லாபம், இது ஒண்ணும் கிடையாது. எங்கிட்ட ஒப்படைச்சுன்னா உனக்குதானே லாபமும் நஷ்டமும் எல்லாமே. ரட்சணா ரட்சணங்களில் லாபவானுகள் இரண்டும் உன்னதே, எனக்கு ஒன்றும் இல்லை என்று கட்ட அர்த்தம் அப்படின்னு கேட்டா சரணாகி பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ஆத்மாவை பத்தி கவலைப்படக்கூடாது, அதுக்கப்புறம் இந்த ஆத்மாவை ரசிக்கிறது பகவானுடைய காரணம். ரட்சிக்காரன் அன்றத பண்ணிய சரணாகி பண்ணப்புறம் ஆத்மாவை பத்தி கவலைப்பட்டான்னா அவர் சரணாகி சரியா இருக்கிறார், சரியா பண்ணலே. ஏன்னா ஒப்படைச்ச பொருளைக்கு நம்ம கஷ்டப்படலாம், நியூஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு பண்ணியாச்சுன்னா அவர் என்ன பண்றாரோ அவர் இருக்கிறாரு, தியானம் பண்ணினப்பறம் அதை வச்சு நம்ம கஷ்டப்பட முடியாது இல்லையா. அதனால அந்த ரீதியிலே நீ கலையாத துன்பம் கலையா தொழிவாள் கலைகள் நற்றிலே எனக்கு வேற உபாயம் கிடையாது, நீ ஒப்பந்தான் உபாயம் சரணாதிதான், உன்னை சரணாதி பண்ணியாச்சு, நீ தவிர வேற உபாயம் கிடையாது. அதனால நீ என்ன பண்றதோ நீ வேணா பண்ணிக்கணும் அப்படின்னா வளைவாய் நேமி படையாய் குழந்தை கடைந்த மாமாயா நேமி சக்கரத்தை படையாக ஆயுதமாக கொண்டவர். வளைவாய் வளைந்த வாயையுடைய சக்கரத்தை ஆயுதமாக கொண்டவர், அதாவது அச்சரியமான ஒரு ஆயுதம் சக்கராயுதம், ஆயுதங்களுக்கெல்லாம் ராஜாவாக இருப்பவர் அப்படின்னு நமக்குதான் தெரியும். அது என்ன ஒரு விசேஷம் தான் வளைவான் அப்படிங்கிற,
அதாவது வளைந்து இருக்கக்கூடிய சக்கரம் இருக்கு இல்லையா, அதுல மொத்தமே அதுக்கு ஆயுதம். ஒரு ஆயுதம் எடுத்தோம், இப்ப பெருமாளுடைய அஸ்திரம் எடுத்து வச்சுக்கோங்க, வெளியே அம்பு, அம்பு நுனி இருக்குது, அதுதான் அதுக்கு முக்கியமான பாகம். இந்த நுனி தான் எதிரிகள் சொல்லு. கத்தின் எடுத்து வச்சுக்கோங்க, கத்தி நுனியோ இல்ல கத்தியுடைய இந்த பக்கத்தினுடைய சொல்லு, அதுதான் எதிரிகளுடைய தலையில் தான் தீவு. கதா அப்படின்னா இந்த கதா யுகத்தினுடைய மேற்பாகம் இருக்கு இல்லையா, அது பட்ட எதிரி மண்டை சிதறும். ஒவ்வொரு ஆயுதத்திலையும் ஒவ்வொரு இடம் இருக்கு, அந்த இடம் பட்டால்தான் எதிரிகளுக்கு நாசமாகும். ஆனா சக்கராயுதம் எப்படின்னு கேட்டானா, அது வளைஞ்சு இருக்கு இல்லையா, சக்கரமாக சுற்றி இருக்கு இல்லையா, அந்த சுற்றி இருக்கிற சக்கராயுதத்துல எந்த இடம் பட்டாலும் தெரியும் எதிரி குறைஞ்சா. இந்த கடை பக்கமோ மேல் பாகமோ கீழ் பாகமோ சைட் பாகமோ அந்த சைடோ அந்த சைடோ எந்த பக்கம் பட்டாலும் தெரியும் வளைவாய். இந்த வளைவு முழுக்க வாயா இருக்கான், சக்கரத்துக்கு அத்தனை தீக்ஷணம். அதனால வளைவாய் நியமிப்படையால் அப்படிப்பட்ட சக்கராயுதத்தை நீ தரித்துக் கொண்டிருக்கிறாயே, இது எதற்காக அப்படின்னா, அடியனுடைய துக்கங்களை போக்கு வைக்காக வென்றோ திருவாயிலை ஏந்திக் கொண்டு இருந்தோம்புகிறதும் அப்படிங்கிற. இப்படி சத்துருக்களையெல்லாம் ஒழிக்கிறதுக்கு தானே ஆயுதம் இருக்கு, அது நம்முடைய சத்துருக்களை ஒழிக்கிறதுக்கு ஆயுதம். நம்முடைய சத்துருக்கள் யாருன்னா நம்முடைய பாவங்கள் தான். அந்த பாவங்களை எல்லாம் ஒழிப்பதற்காக திருவாரியை ஏந்திக் கொண்டு பகவான் இருக்கான். வளைவாய் மேமிப்படையாய் குழந்தைக்கு இறந்த மாமாயா. அது மாத்திரமல்ல திருக்குறும்பேணி வந்திருக்கிறதும் சக்கரவாணி திருமாலாக இருக்காரு இல்லையா, திருக்குறம்பை திருமாலை சக்கரவாணி திருமால் திருநாள், சார்ந்தவாணி திருமால் திருநாள், ரெண்டு திருமால் இருக்கார். இவர் சார்ந்தபாணி, ஆறாவது மூலவர் திருநாளும் இவர் சார்ந்தபாணி, அவர் சக்கரவாணி, எல்லாரும் ஒருத்தர் தான். பெருமாளிய பல பாணியில இது இப்போ வளைவாய் நேமிப்படையாய் குழந்தை கிடந்த மாமாயா, குழந்தையிலே பிறந்த மாமாயா அச்சரியமானவனே. என்ன ஆச்சரியம் கேட்டார், நமக்காக குழந்தையில வந்திருக்கானுமே ஸ்ரீராம் தீவுக்கும் திருக்குழந்தை வந்த ஆச்சரியம் இல்லை, அதுதான் பெரிய ஆச்சரியம். பெருமாள் சீரகுண்டத்திலையும் ஸ்ரீராம் தீவிரம் இருக்கிறது ஆச்சரியம் இல்லை. அந்த சீரகுண்டத்தையும் ஸ்ரீராத்தையும் உட்கொண்டு நம்ம சம்சார பூமியில கர்ம பூமியில நமக்காக வந்திருக்கானே, இந்த சௌலத்தியம் தான் பெரிய ஆச்சரியம். பரத்துவத்தை காட்டி சௌலத்தியம் தானே ஆச்சரியம். அதனால குழந்தை கிடந்த மாமாயா, எனக்காகத்தானே நீ திருக்குழந்தையில வந்திருக்க, என் துன்பத்தை நீ கலையிலையா கலையிலையா கிட்ட, நீ வந்து எனக்கா அதை ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டா, தளரா உடலம் எனதா நீ சரித்து கொம்போது, எனது உடலம் தளரா தளர்ந்து போயிருக்கு, எனது ஆவி சரிந்து போகும் போது என் குடும்பமே இதே முடியக்கூடிய காலம் அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கு. இப்போ அந்த போது ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். இளையாது ஒரு தாரணம், இந்த சமயத்துல நான் கேட்கறது ஒண்ணே ஒண்ணுதான், இளையாது உன்னத்தால் ஒருங்க பிடித்து போத இசை நீயே, உன்னுடைய திருவடியே ஒருங்க பிடித்து ஏகாக்கிரமாக அதே பிடிச்சுதான் பிடித்து தவிர வேறு எதுவும் நினைக்கக்கூடாது. அப்படி நாம் பிடித்து கொண்டு இருக்கும்படியாக நீ அங்கீகரித்து சொல்ல வேண்டும் என்பதாக இருக்கும். இளையாது இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இந்த ஆத்மா இழைத்து போவதற்கு முன்னே, இந்த ஆத்மா முடிவதற்கு முன்னே, இந்த ஆத்மா உன்னை விடக்கூடாது. சரணாகி கன்னியாச்சுங்கள, சரணாகி பண்ணி முடிச்சப்புறம் என்ன முக்கியம் கேட்டா, கடைசி வரைக்கும் எந்திரமான திருவடிகளே உபாயம் அப்படின்னு இருக்கான். ஏன் உபாயத்தை நினைக்கக்கூடாது, எந்திரமான திருவடிகளே உபாயம் அப்படிங்கிறத மாறக்கூடாது. வேற உபாயத்தை ஆசிரியத்தால கொஞ்சம் கொஞ்சம் சரணாகி கலந்து கொடுத்தார். அதனால ரொம்ப முக்கியமான விஷயமான அப்படின்னா, கடைசி நாள் வரைக்கும் இது முன்னாடியும் பிரார்த்திச்ச இப்பவும் பிரார்த்திக்கிற, இளையாது உணர்ந்தால் ஒருங்க பிடித்து போத இசையிலேயே, இதை உண்மையே நான் ஒருங்க பிடிக்க வேண்டும், வேற எதுவும் நான் நினைச்சு கூட பார்க்கக்கூடாது. அப்படி நீனை அங்கீகரித்துள்ள வேண்டும், இசை இல்லையே என்னை இசைய வேண்டும், என்னை ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்துள்ள வேண்டும். இந்த ஆத்மா முடிவதற்கு முன்னே ஈழ்ந்து உன் திருவடிகளிலே வாங்கிய உள்ள வேணும் என்கிறார். உன் திருவடிகளிலேயே நாம் இருக்கும்படியாக என்னை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறார். இதனால சரணாகதியுடைய உண்மையான ஸ்திதி எங்கெருமான் இப்படியாக ரசிப்பான், எப்படி ரசிப்பான் தெரியுது, இந்த ஆத்மாவை எப்படி ரசிப்பானா, அதை பற்றி நாம எதுவுமே கவலைப்படக்கூடாது. கலைவாழ்ந்தும் கலையாக இவார். ஏன்னு கேட்டா, நமக்கு வேண்டியது கலைகள் மட்டுமே, திருமணத்தோடு வேற கிடையாது. திருமணத்தை பரவாயில்ல பண்ணியாக பெருமாள் ஏற்றம் இருக்கார்,
இனி அவனுடைய வஸ்து அவன் என்ன பண்ணிக்கிறான் பண்ணி கேட்டனே, முன்னாடியே சொன்ன நீ என்ன என்ன செய்ய போறான்னு கேட்டார். நீ என்ன இந்த ஆசாவை என்ன செய்ய போகிறான்னு கேட்டார். நீ என்ன வேண்டாலும் செய்து கொள்ளு, ஆனால் உன்னே ஒரு திருவடியின் தனது விளையாட்டு உண்மையை நான் மாறக்கூடாது. நான் மாறாதபடி நீ பார்த்துக்க வேண்டும். நீ எனக்கு அந்த ஒரு அங்கீகாரத்தை நீ எனக்கு கொடுக்க வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். இதை விட்டு என்னை உன் காலினைக்கு இருக்கும் அம்மா அண்ணே அத்தை நகரால் தலைவர் தலைவா ஆதி பெருமூர்த்தி இசைவில் வீசும் பெருவாமணிகள் பேரும் திருக்குடந்தை அதை உலகம் பரவத்திறந்தானை காணவாரமையே. என்னை உன் திருவடிக்கீழே இருக்கும்படி பண்ணியிருக்கிறார். உன் திருவடியே பரம போக்கியம் என்பதை நான் அங்கீகரிக்கும்படி உன் திருவடிக்கு கைங்கரியம் செய்யணும் என்பதை அந்த எண்ணத்தை நான் ஏற்றுக்கொள்ளும்படி எனக்கு அனுகிரகம் பண்ணி உன்னுடைய சாரதிக்கீழே என்னை வைத்துக் கொண்டிருக்கிறாய். நீ நித்திய சூரியனுடைய நாயகனான அனந்தகருடைய விஷத்தே நாடுகளுக்கு நாயகனாக இருக்கக்கூடியவன், ஆதி காரணனானவன், எல்லாவற்றிலும் சிறந்ததான உயர்ந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை உடையவன், திருக்குடம்பையிலே வந்து சேர்ந்திருப்பவன். நீ விளையாது உனது அசையில் உலகம் பரவச் சிறந்தால் காண வாராயே. இந்த உலகம் எல்லாம் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் தோற்றம் பண்ணும்படியாக நீ ஆச்சரியமாக எழுந்திருந்து இருக்கிறாயே, அறியேன் காண வாராயே. நான் தன்னாலே காணும்படி நீ வந்து எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்பதாக பிரார்த்தித்தேன். அதாவது இப்படி எல்லாம் ஆழ்வார்கள் என்ன செய்யணும்ங்கிறத திருவாள் கேட்கும்போது அழகாக சொல்றாரு. இசையுக்கு என்னை ஒரு காலநிலைக்கு இருக்கும் அம்மா அழகான வார்த்தை. ஒரு திருவிழிக்கே என்னை வச்சிருக்க, அதை நான் அங்கீகரிக்கும்படி வச்சிருக்கேன். இத்தனை தெய்வமான அழகான ஒரு விஷயம். எம்பெருமான் திருவிழியே எனக்கு உபாயமும், எம்பெருமான் திருவிழியே எனக்கு உபயமும், எம்பெருமான் திருவிழியே எனக்கு போக்கியம் அப்படின்னும் நாம் ஒத்துக்கொள்ளும்படி என்று பண்ணியிருக்காங்க. ஏன்னா பல பேர் அதை ஒத்துக்க மாட்டேங்க. நீ என்ன பண்ண கேட்டான், உன் அழகாமையை என்னை தோற்பித்து அடிமையாக்கினாள் என்று இத்திருவாய்மொழியிலே பல இடங்களிலே சொல்லுகையாலும், இவ் ஆத்மா உனக்கே அடிமை என்னும் இடத்தை சம்மதித்து எங்கேயாலும் இத்திருவாய்மொழிக்கு ரசகிருத தாஸ்ய அப்துமத்தும் என்கிற பகவத்துடன் பிரதிபாத்தியம் என்றுதான் என்று டாக்டர் சொல்ற. இசையுக்கு என்னை உன் காலனைக்கு இருக்கும் அம்மானே சொல்லல், இதுதான் தாராபுரிய முக்கியமான விஷயம். பகவான் நமக்கு பண்ண செய்ய போறாரு அப்படின்னு திருவிழிக்கே இருந்தா சொந்தமா நாம இருப்போம் அப்படிங்கறத நாம ஒத்துக்கும்படி பண்ணியிருக்கேன். உண்மையே உண்மையே என்ன அதே பற்றி பகவானுக்கு தாசன் அப்படின்னா இல்லையே, நான் பகவானுக்கு தாசன் நான் சுதந்திரமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவாதான் நிறையா அப்படி இருக்கும்போது சாதாரணமா அப்படிதான் தோணும். பகவான் யார் எங்க இருக்கா அப்படின்னு இல்ல வேற யாராவது பகவான் சொல்லியிருக்கா. அப்படி இல்லாமல் இசை வைத்து என்னை அங்கீகரித்து நான் அதை ஒத்துக்கும்படி பண்ணி என்னை உன் தாளினைக்கு இருக்கும் அம்மானே உன் பெருமை கீழே என்னை வைத்தவன் நீ. நீங்க உன்னையே நம்பிட்டு இருக்கேன், உன்னையே சரணம் நம்பிட்டு இருக்கேன், நீயே எனக்கு போக்கியம் சொல்றேன்னா அதுக்கு காரணம் உன் அனுகிரகத்தினாலே எனக்கு இந்த விஷயம் புரிஞ்சதுதான் காரணம். புரிஞ்சது மாற்றம் இல்லாமல் அதை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படிங்கறதான் எனக்கு பெரிய விஷயம். அது அப்படி செய்யவும் நீ அப்படிங்கிறத இந்த விஷயம்தான் எதா பழைய இடத்துல சொல்றதுனால இந்த திருவாரூருக்கு இதுதான் தாற்பயம். சுவாமி தேசியம் சொல்ற தாசியே எம்பெருமான் தன்னுடைய தாசியத்திலே பக்தர்களை இருப்பான். தன்னுடைய அழகை காண்பித்து நீங்கள் எனக்கு தாசர்களாக இருக்கிற பக்தர்களை தாசர்களாக ஆக்கி கொண்டவர் எம்பெருமான். இது பெரிய உபாய பெரிய விஷயம். அதாவது என்ன கேட்டா எத்தனையோ பேர்ல எத்தனையோ கோடிக்கணக்கான ஜீவராசிகள் எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்கிறது, எனக்கு மாத்திரம்தான் மோட்சம் கிடைக்கிறது. அந்த மாதிரி எல்லாருக்கும் இந்த புத்தி உண்மையில ஆறாம் கடையில் ஆறாம் புத்தனாக பார்க்கிற புத்தி, பரம போக்கியனாக பார்க்கிற புத்தி எல்லாருக்கும் பகவான் சுத்திரத்தினால சில பேருக்கு மாத்திரம்தான் வந்து. எனக்கு அந்த ஒரு புத்தியை நீ கொடுத்ததே இதுவே பெரிய உபகாரம். இதயத்து என் காலடைக்கு இருக்கும் அம்மானே அசைவில் அமர தலைவர் தலைவா
அமரர் நித்திய சூரியர். ஏன்னா அசைவில் அமரர் சொல்லுகிறார், அசைவு இல்லாதவர்கள், கொஞ்சம் கூட சஞ்சலம் இல்லாதவர்கள், அதான் நல்ல சர்வஜர்கள் அப்படின்னு இருக்கும். மற்ற பேருக்கெல்லாம் சஞ்சலங்கள் இருக்கும், ஞானம் குறையும் கூடும், என்னென்ன போல பண்ணும், ஆனா இவருக்கு அதெல்லாம் கிடையாது. சதா பஷ்யந்தின் வேதம் சொல்றது, எப்பவும் எதிர்வாணி செய்துட்டே இருக்காராம். பகவத் அனுபவத்திலே ஒரு காலத்திலும் குறவு கிடையாது, பகவத் அனுபவத்தை விட்டு மாறி நிற்கிறவர்களே கிடையாது, சரணனே கிடையாது, அங்கே இருக்கிறவர்கள் பகவத் அனுபவத்திலேயே நிலை பெற்றுள்ளவர்கள். ஆனால் அப்படிப்பட்ட நித்திய சூரியர்கள் இருக்காலும் அவர்களுக்கே தலைவர்கள் அனந்த கருட நித்யசேனர் முதலானவர்கள், அவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய நிச்சயம் அசைவில் அமர தலைவர் தலைவா ஆதி பெருமூர்த்தி. ஆதினா ஜெகத் காரணமானவர், பெருமூர்த்தினா ரொம்ப பெரிய மூர்த்தி, பெருமைனா பெரிய பெருமை பெற்ற பெருமை பெற்ற திருமண விக்கிரகத்தை உடையவன் அப்படின்னு. அசைவில் அமர தலைவர் தலைவா ஆதி பெருமூர்த்தி இசைவீற்றின் பெருமாமணிகள் பேரும் பெருக்குடந்தை திருக்குறைக்கு விட்டீங்கன்னா நல்ல ரத்தனங்கள்லாம் நிறைய இருக்கும். காவேரி கரையோரம் தலைவரத்துல காத்திருந்தா பெருமா மணிகள் நல்ல உயர்ந்த பெருமை பெற்ற மணிகள் ரத்தனங்கள் இருக்கும். இந்த ரத்தனங்கள்ல திசைகள் வீசும், எல்லா திசையிலும் பிரகாசத்தை வீசும், வளர்க்கல வளர்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த ரத்தனங்கள் இருக்கக்கூடிய திருக்குடந்தை பெருமாமணிகள் சேரும் திருக்குடந்தை அசைவில் உலகம் பரவ கிடந்தாய் காணவாராயே. அந்த திருக்குடந்தையிலே உலகங்கள் எல்லாம் உன்னை தோற்றும் முடியாது. அசைவில் அப்படின்னா கொஞ்சம் கூட சஞ்சலம் இல்லாமல், மனசுல மாறுதல் இல்லாமல் எல்லாரும் உன்னை தோற்றம் பண்ணுகிறார்கள். சர்வேஸ்வரனா சர்வேஸ்வரனா தீவிர தானே இருப்பான், இங்க வந்தவன் சர்வேஸ்வரனா அப்படின்னு சந்தேகம் இல்லாதபடி உண்மையே சர்வேஸ்வரன் சந்தையை ஒப்புக்கொண்டு அசைவு அதாவது கொஞ்சம் கூட மாறுதல் இல்லாமல் லோகத்திலே எல்லாரும் பரவ தோற்றம் பண்ணும்படியாக நீ இருக்கிறார். அசைவிலோகம் பரவ கிடந்தாய் காணவாராய் நீ கிடந்திருக்கிறாய், ஆனால் நான் காணும்படியாக வந்திருந்தேன், எங்கே கிடந்திருந்தால் போறாது, உன்னை பலவிதமாக நான் அனுபவிக்க வேண்டும், அதனால் நீ நடந்து வர வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறார். அசைவில் உலகம் பரவ கிடந்தாய் எல்லாரும் தோற்றம் பண்ணும்படியாக நீ கிடந்த திருக்கோலத்திலே இருக்கேன் காணவாராயே, நான் தன்னாலே காணும்படி வந்துருட வேணும், கண் வளம் தருகிற அழகு கண்டு அனுபவிப்பேன், இனி நடை அழகு கண்டு நான் வாழும்படி நடந்து வந்துருட வேணும் அப்படின்னு திருக்குழந்தையே எல்லாருக்காகவும் இருக்கேன். எனக்காக இந்த ஒரு காரியத்தை செய்ய அதாவது எந்திரமானி தலைவிதமான அனுபவிப்பு நினைக்கிறேன். இடம் பார்த்தா கூடாது, ஒரு குடும்ப நிறுவன செலுத்தம் வந்தோம் நாம இருப்போம், ஆனா ஆழ்வார்க்கு அதெல்லாம் போற, அதனால காண வாராயிருக்க பார்க்க முடியும் நடந்துவோம். அப்ப நான் அதை சேவிக்கிறேன், உங்களுடைய நடையை சேவிக்கிறேன், பல விதமாக உன்னை நான் அனுபவிக்கிறேன், மோட்சத்துல திருஷ்டின்னு சொல் ஆழ்வான் சாதிக்கிறார். மோட்சத்தை எப்படின்னு கேட்டா பல விதமா பெருமாள் அனுபவிக்கலாம், இப்படிதான் கிடையாது. கண்ணால பார்த்து அனுபவிக்கணும், காதால கேட்டு அனுபவிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது மோட்சத்துல. ஏன்னா இந்திரியங்களுக்கு நாம வசப்பட்டவர்கள் கிடையாது. பின்ன என்ன கேட்டா சகல விதமாயும் பகவான் அனுபவிக்கலாம், இந்திரியங்கள் இல்லாமலேயே சகல விதமாயும் பகவான் அனுபவிக்கலாம், அந்த மாதிரி அனுபவிக்கணும்னு ஆசை வருது. அதெல்லாம் காணவாராய நிறுவ கோயில சேவை கொடுத்தா போதாது, எனக்கு நான் காணும்படியாக நான் கண் வளர்ந்தருளிகிற உன் அழகு கண்டு அனுபவித்தேன், இனி நடை அழகு கண்டு நான் வாழும்படி அப்படின்னு பலவிதமாக உன்னை அனுபவிக்க முடியும், உன் நடை அழகை நான் சேவிக்கும்படி வந்தருள வேணும் என்கிறார். இசைவித்து என்னை உன் தாளினைக்கு இருக்கும் அம்மானே அசைவில் அமரர் தலைவர் தலைவா ஆதி பெருமூர்த்தி இசைவில் வீசும் செழுமாமணிகள் சேரும் திருக்குடந்தை அசைவில் உலகம் பரவ கிடந்தாய் ஆனவாராயே என்பதாக பிரார்த்திக்கிறார். திருமால் கிட்ட இதுதான் கடைசி விண்ணப்பம், அதாவது என்னன்னு கேட்டார், என்னதான் செய்யணும் அப்படின்னு திருமால் கேட்டார்னா, இதுதான் செய்யணும், எனக்கு சர்வவிதமான அனுபவத்தையும் கொடுத்தருள வேணும் என்பதாக அர்த்தம். பல விதமான விசேஷ அர்த்தங்கள் எல்லா பாட்டிலுமே உண்டு. போன பாட்டிலே சாட்சாத் சுவாமி சாதிக்கும் போது வளைவாய் நேமி படையாய் அப்படின்னு இருந்து வளைந்த வாயை உடைய ஆயுதத்துக்கு வாய்னா அந்த கூர்மையான பாகம் இருக்கும் இல்லையா, எதிரிகளை கொல்லக்கூடிய பாகத்துக்கு வாயின் பெயர். ஒரு அம்பு இருந்தா அம்புடைய வாயினா அந்த நுனி,
சக்கரத்தினுடைய வாயினா சுற்றி எல்லா இடத்துலையும் இருக்கான். அதனால வளைவாய் நேமி படையாயின்னு பெருமாளை சொன்னார். இத இன்னொரு விதமா அர்த்தம் சொல்லும்போது, கலைகன் மற்றே வளவாய் நேமிப்படையாய் கலைகன் மற்றிலே, அதாவது சக்கராயுதம் போல ஒரு உபாயம் என்கிட்ட கிடையாது. சக்கராயுதமானது எப்படி எதிரிகளை ஒழிக்குமோ அதே போல என்னுடைய பாவங்களை எல்லாம் ஒழிக்கும்படியான ஒரு உபாயம் அது என் கையில இல்லை. அதனால கலைகன் மற்றிலே உன்னைத்தோறு வேற உபாயம் கிடையாது. வளைவாய் நேமிப்படையாய் கலைகன் மற்றிலேன் கேடு சக்கராயுதம் இருக்கேன். அந்த மாதிரி என் கையில ஏதாவது இருந்ததுன்னா என் பாபங்களெல்லாம் போக்க முடியாத இருந்ததுன்னா சக்காயுதம் மாதிரி ஞானா அப்படிங்க, ஞானா அக்னினா அப்படிங்கிற ஞானங்கிற அக்னினாலே பாபங்களை எல்லாம் புதுக்க முடியும் அப்படிங்கிற அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா பரவாயில்ல, அதுமா அந்த மாதிரி எதுவும் இல்லையே அப்படின்னா. அப்போ இதுக்கு ரெண்டு அர்த்தம் சொன்னேன் போன பாட்டுல, வளைவாய் நியமிப்படையாயிட்டு பெருமாளை கூப்பிடுறவரு, இன்னொன்று வளைவாய் நியமிப்படையாய் கலைகன் மற்றிலே அப்படின்னு. படையாக இருக்கக்கூடிய ஒரு உபாயம் எனக்கு கிடையாது அப்படின்னு அர்த்தம். சக்கரம் போல எனக்கு ஒரு உபாயம் கிடையாது, உன்னை தவிர வேறு உபாயம் கிடையாதுன்னு. அந்த மாதிரி அங்கங்கே பல விசேஷ அர்த்தங்களை சாதிக்கிறார்கள். இந்த பாசனம் இப்ப நம்ம பார்க்கிற பாசனம் ஆச்சரியமான பாசனம். இதுல அழகான ஒருவர், திசையில் வீசும் செழுமாமணிகள் சேரும் திருக்குடந்தை, எல்லா திசையிலுமே ஒளி வீசக்கூடிய செழுமாமணிகள் செழுத்த பெரிய மணிகள் சேரும் திருக்குடந்தைன்னு சொல்லும்போது, செழுமாமணிகள் என்று சொன்னது பாகவதர்களை அப்படின்னு அழகா சொல்றார். திருக்குடந்தையில் இருக்கக்கூடிய உத்தமமான ஆச்சாரியர் பாகவதர்கள், அவர்கள் திசைவில் வீசுவோம், எல்லா திசையிலும் அவர்களுடைய புகழெல்லாம் வீசி கொண்டிருக்கும், அவர்களுடைய ஞானங்கள் லோகம் முழுக்க பரவி இருக்கான். அப்படி இருக்கக்கூடிய செழுமாமணிகள் சிறந்த ஆச்சாரியர்கள் அவர்கள் இருக்கக்கூடிய திருக்குடந்தை, இந்த அர்த்தம் தான் ஆழ்வார் உகந்த அர்த்தமா இருக்கும். ஏன்னா திருக்குழந்தையே அவர்களுக்காக இருக்கு அப்படின்னு தானே முன்னாடியெல்லாம் பார்த்தார். முன்னாடியெல்லாம் திருக்குழந்தையை பத்தி சொல்லும்போது, வாழ்த்தோள் வாழ்த்தோள் புகழார் குழந்தை கிடந்தாய் அப்படின்னு சொல்ற பாகவதர்களுக்காக குழந்தையிலே வந்துள்ளவன் அப்படின்னு சொன்னார். அதனாலே செழுமாமணிகள் அப்படின்னு திருக்குழந்தையிலே இருக்கக்கூடிய புருஷ ரத்னங்கள் ஆச்சாரிய ரத்னங்கள் அவர்களை சொல்லுகிறார். ஒருத்தர் இல்ல ரெண்டு பேர் இல்ல, முதல்ல ஆழ்வார்கள் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், பல ஆழ்வார்கள் திருக்குழந்தையிலே வண்டி இருக்கிறார்கள் நமக்கே தெரியும். திருமிசை ஆழ்வார் மிக மிக முக்கியமானவர். திருமிசை ஆழ்வார் ஏன்னு கேட்டான்னா, நீ திருக்குழந்தை எம்பெருமானை பார்த்து நீ மெதுவாக எழுந்து அந்த சயன திருக்கோலத்துல இருக்கையே படுத்துட்டு இருக்கே, எந்த நோவனாலே படுத்துட்டு இருக்க, அதனால கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழி கேசனேன்னு பெருமாளோட பேசினவர் திருமிசை ஆழ்வார். அதே மாதிரி திருமங்கையாழ்வாரும் குறவில்லை. திருமங்கையாழ்வாரும் தூக்குணல் குழந்தையே தொகுதுன்னு ஆரம்பிக்கிறார். முதல்ல தெரியுது மொழியில அந்த குழந்தையே தொகுதுன்னு ஆரம்பிக்கிற பல இடத்துல திருக்குழந்தையை பாடல்களாக பாடி, திருக்குழந்தைக்குன்னு தனியா பாசனம் இல்லாட்டா கூட அங்கங்க திருக்குழந்தையை பாடுற. அதாவது திருமங்கையாழ்வாரை பொறுத்தவரை ஒரு திவ்ய தேசம்னு ஒரு பத்து பாட்டாவது வைப்பார் குறைஞ்சபட்சம். பத்திரிகாசிரமம் அப்படின்னா பத்து பாட்டு, நேமிசாரண்யம் அப்படின்னா பத்து பாட்டு, அது மாதிரி சில விசேஷ ஊர்களுக்கு கொஞ்சம் பாடுதல் பாட்டு கூடுதலா இருக்கும். திருவேங்கடம் திருத்தணபுரத்துக்கெல்லாம் பாட்டு ரொம்ப அதிகம், இந்த கூட ஒரு பத்து பாட்டு இருக்கு. இங்க திருக்குழந்தைக்கும் ஒரு பத்து பாட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. என்ன அப்படின்னு பார்த்தா, எந்த ஊருக்கு போனாலும் திருக்குழந்தை தான் சொல்லிட்டு இருக்க, பல இடங்கள்ல அங்கங்க திருக்குழந்தையை சொல்லிட்டு இருக்க முதல்ல இருந்து ஆரம்பிச்சு. அதனால திருக்குழந்தை அவருடைய சொந்த ஊர் மாதிரி இருக்கும் பொழுது, வெளியூர் போனவாள்னா அங்க வெளியூர்ல போய் தன் சொந்த ஊரை நினைப்பா, எங்க ஊர்ல இப்படி இருக்கும் அப்படின்னு நினைப்பான். அந்த மாதிரி திருவங்கையாழ்வார் எந்த ஊர் போனாலும் திருக்குழந்தை ஞாபகம் அடிக்கடி வந்துடும் என்பதாக திருக்குழந்தை ஆண்டவன் கல்வி இருந்த அர்த்தத்தை ஏன் தெரியுமா தனியா பாட்டு போடல, அவருடைய சொந்த ஊர் அது. வெளியூர்ல போனா அந்தந்த பெருமானுக்கு பாட்டு போட்டார், ஆனா அங்கங்க போனா திருக்குழந்தை எம்பெருமானை ஸ்மரிக்கிறவர்கள் அப்ப திருவங்கையாழ்வாருடைய சொந்த ஊரா இருக்கும் என்பதாக அழகாக சாதிப்பார். அந்த ரீதியில திருவங்கையாழ்வார் அது மட்டுமல்ல, திருவிடக்கூத்து இருக்கை அந்த பிரபந்தம் மொத்தமே திருக்குழந்தை எம்பெருமானுக்காக அவளை செய்து, செல்வம் மல்குதன் திருக்குழந்தை அந்தனர் மந்திர ஒளியுடன் வணங்க ஆடர்வமலையில் அருகு இளமர்ந்த பரமாக என் அடியின பணிவன் வறுமிடரகலமாற்றோ வினையேனு செல்வம் மல்குதன் திருக்குழந்தை கற்போர் குறிசை கனக மாளிகை
விமர் கொடை சிங்கில் இளம்பிரை துவக்கும் செல்வம் மல்குதன் திருக்குடந்தை அப்படின்னு அழகா சாதிக்கிறார். ஒரு பிரபந்தமே திருக்குடந்தை எம்பெருமானுக்கு அப்படின்னு சாதிக்கிறார். பெரியாழ்வார் முதலான ஆழ்வார்கள் நம்மாழ்வார் கேட்கணும் இப்ப பார்த்துருக்கோம். பெரியாழ்வார் தான் குழந்தை கிடந்த எங்கோவே குறுக்கத்தி பூச்சூட்டாருன்னு அவர் அங்கங்க திருக்குடந்தை சாதிச்சுட்டு இருக்கார். இப்படி பல ஆழ்வார்கள் ஈடுபட்ட இடம் திருக்குழந்தைகள் உத்தமமான ஒரு திவ்ய தேசமாக இருந்து ஆழ்வார்கள்லாம் ஈடுபட்டார்கள். அதுக்கப்புறம் ஆச்சாரியர்கள் எல்லாம் நிறைய பேர் ஈடுபட்டார்கள். ஏன்னா ஆழ்வார் பாசுரத்தை சொல்லி பல ஆச்சாரியர்கள் மங்களாசாசனம் பண்ணியிருப்பார்கள் அல்லவா. குறிப்பாக நாகமுனிகள் அவருக்கு திவ்ய பிரபந்தத்தை தந்த பெருமாளே இந்த திருக்குழந்தை பெருமாள் தானே. ஆறாம் உதை பாசுரத்து மூலமாக தானே 4000 திவ்ய பிரபந்தம் நமக்கு கிடைத்தது. அதனால ஆச்சாரியர்களே பிரதம ஆச்சாரியராக இருக்கக்கூடிய நாகமுனிகள் நம்மாழ்வாருடைய சிஷ்யராக இருந்தவர் அவர் மூலமாக தானே சம்பிரதாயம் வளர்ந்தது. அந்த நாகமுனிகள் நாகமுனிகளை கொண்டு சம்பிரதாயத்தை நடத்தின பெருமாளே திருக்குழந்தை பெருமாள் தானே ஆச்சரியமா. அதனால ஆச்சாரியர்கள் நாகமுனிகள் சேர்ந்து ஆரம்பம். அதுக்கப்புறம் பல ஆச்சாரியர்கள் அனுபவித்திருப்பார்கள். ஆனா என்னன்னு கேட்டா ஆழ்வார்கள்லாம் எத்தனையோ பாடல்கள்லாம் பாடினா இல்லையா. ஆச்சாரியர்கள்லாம் எத்தனையோ ஸ்தோத்திரங்கள்லாம் அருளி செய்திருக்கார். ஆளவந்தார் வந்து தகஸ்லோகி ஸ்தோத்திரார்த்தம் அருளி செய்தார். சுவாமி எம்பெருமானார் வந்து 3 பத்தியங்கள் அருளி செய்தார். அதுக்கப்புறம் வந்து கூரத்தாழ்வான் பஞ்ச ஸ்தவங்கள் அருளி செய்தார். பராசபட்டர் ஸ்ரீரங்கராஜ ஸ்தவம் அப்படின்னும் ஸ்ரீகுணரத்த கோஷம் அப்படின்னும் இன்னும் பல கிரந்தங்கள் லட்சுமி கல்யாணம் அஷ்டஸ்லோகி முதலாளர்கள்லாம் அருளி செய்கிறார். இப்படி ஆச்சாரியர்கள் நிறைய பேர் தோற்றம் பண்ணிட்டு வரா. ஆனால் ஆழ்வார்கள் பண்ற பாசுரங்களுக்கும் இவர்கள் சொல்றதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. ஆழ்வார்கள்லாம் திவ்ய தேசத்து எம்பெருமானையே லட்சியமாக்கி அப்படியே ஸ்தோத்திரம் செய்கிறார்கள் தமிழ்ல. இவர்கள்லாம் சம்ஸ்கிருத்துல ஆச்சாரிய பரம்பரையில பார்த்தா எல்லாரும் சம்ஸ்கிருத்துல சாதிச்சிருக்காங்க, தமிழ்ல இல்ல. தமிழ்ல ஆழ்வார்கள் அருள் செய்தாச்சு. அதனால சம்ஸ்கிருத்தில் செய்யலாமே என்பதாக சம்ஸ்கிருத்திலே செய்கிறார்கள். இவர்கள் திவ்ய தேசத்தை பிரதான லட்சியமாக்கல, சரணாகதியை சொல்லணும், துவய மந்திரத்தினுடைய அர்த்தத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஆடவந்தார் வந்து ஸ்தோத்திரத்தில் துவய மந்திரத்தினுடைய அர்த்தத்தை தான் சாதிக்கிறார். சுவாமி ராமானுஜர் வந்து கத்தியத்தில் துவயத்தினுடைய அர்த்தத்தை தான் சாதிக்கிறார். இப்படி எல்லாரும் மந்திரார்த்தம் சரணாகதி இந்த விஷயத்தை சொல்லணும், லோகத்தில் எல்லாரும் உயிர்ந்து போக வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஸ்தோத்திரங்களை அருளி செய்யும் போது இந்த திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லலை, இந்த பெருமாள் அப்படின்னு இல்லை, பொதுவாக அவர்கள் எல்லாம் அருளி செய்தார்கள். பக்தர் வந்து ஸ்ரீரங்கராஜம் அருளி செய்தார், அது விஷயம் வேற. ஆனால் அதுக்கப்புறம் சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணும்போது ஆழ்வார்களுடைய பாணியும் எடுத்துக்கொண்டார், ஆச்சாரியர்களுடைய பாணியும் எடுத்துக்கொண்டார். ஆழ்வார்கள் பாணியில பல திவ்ய தேசங்களை மங்களா சாசனம் செய்தார், ஆச்சாரியர்களுடைய பாணியிலே சமஸ்கிருதத்தில் செய்தார், ஆழ்வார்களுடைய பாணியிலே தமிழிலும் பிரபந்தங்கள் செய்தார். திவ்யதேச மங்களா சாசனம்ங்கிறத ஆழ்வார்கள் போலவே நடத்தி காமிச்ச ஒரு ஆச்சாரியன் சுவாமி வேதாந்த தேசிகர் தமிழுமாக சமஸ்கிருதமாக 20-25 திவ்ய தேசத்துக்கு வடக்கே பத்ரிகாசிரமத்திலேருந்து ஆரம்பிச்சு தெற்கே திருவனந்தபுரம் வரைக்கும் பல திவ்ய தேசங்களை ஸ்தோத்திரங்கள்னாலேயும் பாசனங்கள்னாலேயும் மங்களா சாசனம் பண்றார். ஏன்னா சுவாமி தேசிகன்கிறவர் ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய ஒட்டுமொத்த அவதாரம், மொத்த ஆழ்வார்கள் சேர்ந்து மொத்த ஆச்சாரியும் சேர்ந்து ஒருத்தரா வந்தார்னா ஒரு அவதாரம் பண்ணா எப்படி இருக்கணும், அதுதான் சுவாமி தேசி. அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான அவதாரமானது. அதனால ஆழ்வார்களுடைய அனுபவமும் இருக்கும், ஆச்சாரியர்களுடைய அனுபவமும் இருக்கும். ஆழ்வார்களுடைய அனுபவம் திவ்ய தேச அனுபவம், அதுவும் இருக்கும். ஆச்சாரியருடைய அனுபவம் என்னன்னு கேட்டா சரணாகிதி, துவய மந்திரம், மந்திரார்த்தம், சம்பிரதாய அர்த்தம் இதெல்லாம் அதுவும் நிறைஞ்சிருக்கும் தேசிய கிரந்தத்துல. ஆழ்வார்களுடைய அனுபவம் தமிழ்ல இருக்கும், ஆச்சாரியருடைய அனுபவம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கும், தேசிய அனுபவத்தில் ரெண்டும் இருக்கும். அதனால எல்லா ஆழ்வாரும் ஆச்சாரியர்களும் அனுபவித்த மாதிரி மொத்தமாக சேர்த்து வச்சு தேசிய சீர்திருத்திகள்ல நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்படி தேசியன் அவதாரம் பண்ணார். ஆனால் பல திவ்ய தேசங்களை பாடின சுவாமி தேசிகன் திருக்குழந்தை பாடல திருக்குழந்தை எம்பெருமானுக்கே அது ஒரு கஷ்டமா இருந்திருக்கும் அப்படின்னு தோன்றது. எனக்கிட்ட சாதாரண பெருமாள் கிடையாது, பல ஆழ்வார்கள் மண்டியிட்ட பெருமாள், உத்தமமான ஆச்சாரியன் நாலுமுனைகளை கொண்டு சம்பிரதாயம் நடத்தின பெருமாள், சாதாரண பெருமாள் கிடையாது. எல்லா திவ்ய தேசத்தையும் எல்லாரும் பாடிக்க முடியாது. ஆனால் ஆழ்வார்களுக்கு சமமாக பல திவ்ய தேசங்களை பாடின சுவாமி தேசிகன் திருக்குழந்தையை உட்பட்டாரு. அவர் காஞ்சிபுரம், ஸ்ரீரங்கம், திருமலை, திருநாராயணபுரம் முதலான உத்தம கஷேத்திரங்கள் எல்லாம் பாடி அருள்வது மாத்திரம் இல்லாமல் அங்கே அந்த பக்கமாக வரும்போது திருக்கோவலூர்,
திருவேந்திபுரம் இதெல்லாம் மங்களாசனம் பண்ணியிருக்கார். மங்களாசனம் பண்ணிருக்காருனா பாட்டு நாளே மங்களாசனம் பண்ணியிருக்கார். தோற்றங்கள்னாரு திருவள்ளரை ஸ்ரீரங்கம் இதெல்லாம் மங்களாசனம் பண்ணியிருக்கார். நடுவில் தான் திருக்குழந்தை இருக்கு. இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கு. திருக்குழந்தையை பற்றி ஒரு ஒரு ஸ்தோத்திர பாடமோ சுவாமி தேசியம் எழுந்தொழி மங்களாசனம் பண்ணார் மாத்திரம் இருக்கு. ஒரு ஸ்தோத்திர பாடமோ ஒரு பிரபந்தமோ ஏதோ ஒன்று அருளி செய்யணும் இல்லையா? அதை அருளி செய்யலைன்னா தேசிகன் அருளி செய்தால் மொத்த பேரும் அருளி செய்த ஒரு பாக்கி, மொத்த பேரும் அருளி செய்த மாதிரி பெருமாளுக்கு ஒரு சித்தி இருக்கு. எல்லாரும் நாம சொல்லிட்டு இருக்க போதும். ஆனால் தேசிகன் செய்கிறேன்னு ஒரு கஷ்டம் மாத்திரம் திருக்குழந்தை எம்பெருமானுக்கு மாத்திரம் இருந்திருக்கு போல. அதனால தான் திருக்குழந்தை எம்பெருமான் அந்த குறை நீங்க அடுத்த ஒரு ஆச்சாரியன் அவதாரம் பண்ணி வச்சா அவர் தான் திருக்குழந்தை தேசிகன் அப்படின்னு திருநாமம். தேசிகன் விட்ட இடத்துல அவர் ஆரம்பிக்கிறார். திருக்குழந்தையில அவதாரம் பண்ணார். திருக்குழந்தையில அவர் ஏடி இருந்தார். தேசிகன் மாதிரியே உச்சவர்த்தி. தேசிகன் எப்படி ஜீவிச்சிருந்தாரோ அதே போல தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருந்த உத்தமமான ஆச்சாரியன். உச்சவர்த்தி பண்ணிட்டு திருக்குழந்தையில அழகா ஏழு இருந்தாராம். அப்போ அங்க ஒரு பாட்டாச்சாரியார் ஒருத்தர் இருந்தார். இவருக்கு முன்னாடியே பெரியவர் அந்த ஊர்ல திருக்குழந்தையில. அவர் இவர் உச்சவர்த்தி பண்ணும்போது அவர் வாசல்ல உட்காந்து ஓலை பின்னிட்டு இருந்தாராம். இவர் சததூசி ஸ்லோகத்தை சொல்லிட்டு உச்சவர்த்தி வந்தார். அப்போ சததூசி ஸ்லோகத்தெல்லாம் சொல்றாரு அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணார், அது எனக்கு சததூசின்னு ஒரு சந்தேகம் இருக்கு, மூணு சந்தேகம் இருக்கு அப்படின்னாராம். அப்படியா என்ன அப்படின்னு கேட்டார். உடனே அவர் சந்தேகத்தை சொன்னார். சததூசிங்கிறது ரொம்ப கடினமான கிரந்தம். அதுல சந்தேகத்தை சொன்ன உடனே அவர் சமாதானம் சொல்லிட்டார். திருக்குழந்தை தேசி அவருக்கு அவர் திருக்குழந்தை தேசின்னு திருநாமம் கிடையாது, சமாதானம் சொல்லிட்டார். அதாவது ரெண்டாவது சந்தேகம் சொன்னா அதுக்கும் சமாதானம் சொல்லிட்டார். மூணாவது சந்தேகம் கேட்டால் அதுக்கும் சமாதானம் சொல்லிட்டார். இவர் ஆச்சரியப்பட்டார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கே அப்படின்னார். என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னா சாட்சா தேசிகனே நேர வரணும், வந்தாலும் சொல்ல முடியும், வேற யாராலையும் சொல்ல முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா தேவரீர் அனாயாசமா சொல்லிடுத்தேன் அப்படின்னாராம். அதுக்கப்புறம் வந்து திருக்குழந்தை உச்சவர்த்தி முடிச்சுட்டு ஆற்றுக்கு போறதுக்கு முன்னாடி திருமாலையை கேள்விதற்கு முன்னாடி கோயில போய் பெருமாள் செய்தார். அந்த சமயத்துல இந்த பாட்டராச்சாரும் இந்த சுவாமியும் அங்க போனார். எல்லாருமே உத்தமமான மகான்கள். அப்போ கட்டாரி சாதிக்கும் போது அந்த திருக்குழந்தையில அர்ச்சகர் வந்து இந்த சுவாமி உஞ்சவர்த்தி எல்லாம் முடிச்சு நீங்க ஏழ்றார், ரொம்ப விபவத்தோட எழுதிருக்கார், இவர் தான் திருக்குழந்தை தேசிகன் அப்படின்னு சொல்லி சடாரி சாதிச்சாராம். அதிலிருந்து ஏன்னா பெருமாளுடைய நியமனம் அது அர்ச்சகர் சொன்னபடினால உடனே அந்த பாட்டராச்சார சுவாமி சாதிச்சார். பாட்டராச்சார சுவாமி தான் கோயில், அவருடைய கோயில் அது, அவருக்கு தான் அங்க மொத்தமும் இருக்கு. அப்போ அவர் சாதிச்சாராம். ரொம்ப ரொம்ப யுத்தம் அடியனே நினைச்சுட்டு இருந்தேன், தேசிகன் அவதாரம் தான் இவர் இல்லாட்டா இப்படி எல்லாம் இத்தனை ஒரு வைபவம் இருக்காதுன்னு நினைச்சுருந்தேன், ரொம்ப யுத்தம் அப்படின்னாராம். அன்றிலிருந்து அவருக்கு திருக்குழந்தை தேசிகன் அப்படின்னு திருநாமம், கோபாலாதி மகாதேசிகன் திருநாமம். இப்போ அவர் அபரியாப்தாமிருத தியான கோபாலம் பகவத் தியான கோபாலம் பண்ண மாதிரி திருக்குழந்தை இந்திரமானி பற்றியாக, அதுக்கப்புறம் திருக்குழந்தை தாயாரை பற்றியாக இப்படி எல்லாம் ஸ்தோத்திரங்கள் எல்லாம் அருளி செய்தார். தேசிகனே வந்து இன்னொரு அவதாரம் எடுத்து திருக்குழந்தை எம்பெருமானுக்காக ஒரு அவதாரம் எடுத்து இவரை மங்களாசாசனம் பண்ணினார் என்பதாக சொல்லுவார்கள். அந்த ரீதியிலே உத்தமமான ஆச்சாரியன், பெரிய சம்பிரதாயங்கள் எல்லாம் நடத்தி போந்த ஆச்சாரியன். அதனால திசைவில் வீசும் செழுமாமணிகள் சேரும் திருக்குழந்தை, செழுமாமணிகள் திருக்குழந்தையில் இருக்கக்கூடிய செழுமாமணிகள், அப்படி திருமை ஆழ்வார் முதலான ஆழ்வார்கள், நாகமணிகள், இந்த திருக்குழந்தை தேசிகன், இன்னும் முன்னாடியாக லட்சுமி குமாரதாசாச்சார சுவாமி, அதாவது நாவல் பக்கத்தில் அவருக்கு சன்னதியே கோயில் இருக்கு. அந்த சுவாமி வந்து ராஜகுருவாக தஞ்சாவூர் பக்கத்தில் எழுந்தொழி இருந்தபோது இங்கே திருக்குழந்தையில தாயார் வந்து சன்னிதியில இல்லை, தாயார் சன்னிதியில் இல்லையே என்ன இது அப்படின்னு நினைச்சிருந்தார். அவர் குமாரதாச்சாரியன் திருநாமம், அந்த காலத்தில் லட்சுமி குமாரதாசாரியன்கிறத குமாரதாசாரியன் சுருக்கமாக சொல்லுவார். அப்போ லக்ஷ்மி குமாரன்கிறத குமாரன் சொல்ற வழக்கம். தாயார் ஏன் இல்லைன்னு பார்க்கும்போது அது மற்ற பேருடைய ஆக்கிரமணத்தினாலே ஒரு வேற கோயில்கள்ல, அதாவது பகவானுடைய கோயில் இல்லாமல் இன்னொரு கோயில்ல ஆக்கிரமிச்சு தாயார் இருக்கிறத கண்டுபிடிச்சு அந்த ராஜா கிட்ட எல்லாம் சொல்லி என்னென்ன ஏற்பாடு பண்ணணும் பண்ணி தாயாரை அங்கிருந்து மீட்டு தாயாருக்கு தனி கோயில் கட்டி திருப்பி அந்த கோமலவெள்ளி தாயாரை அங்கே எழுந்தருளை பண்ணினாராம்.
தாயார் பரம சந்தோஷத்தோடு கூட, ஏன்னா அம்மா தானே, இவர் லட்சுமி குமாரோ இல்லையோ, அவர் அம்மா ஊழியர், அதனால பரம சந்தோஷத்தோடு கூட என் பிள்ளை எனக்கு எதிரே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாராம். அதனால தாயார் சன்னதிக்கு நேர அந்த லட்சுமி குமார் சாததேசியின் சன்னிதி அங்க திருக்குழந்தையில் இப்பவும் இருக்கு, ஐயா சுவாமி என்பதாக சொல்வார்கள். அங்கே எழுந்தடி இருக்கிறார் இப்பவுமே. எப்படியானாலும் ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீரங்க நாச்சியார் சன்னதிக்கு முன்னாடி நேர எதிராக தேசியின் சன்னதி இருக்கும், அதுவும் தாயார் நியமனம் தான். என் சன்னதிக்கு நேர தேசியனுடைய விக்கிரகம் வேணும் அப்படின்னு தாயார் தான் ஆசைப்பட்டிருக்கார். அங்கோ ரெண்டுத்துக்கும் காரணம் என்னன்னு கேட்டா, அந்தந்த இடத்துல தாயாரை ஸ்தாபித்தவர் பெருமாள் தான், ஸ்ரீரங்கத்திலையும் ஸ்ரீரங்க ஸ்திரியை ஸ்தாபித்தவர் தேசிகன் தான், இங்கேயும் திருக்குறந்தையிலும் இந்த தாயாரை ஸ்தாபித்தவர் இந்த குமார சாத்த தேசிகன் என்பவர் தான். திருமலை சத்துர்வேத சதத்திற்கு நாவல் பாக்கும் குமார சாத்த தேசியன் என்பதாக அவர் திருநாமம். திருமலை நம்பிகளுடைய வம்சமானபடினாலே திருமலையின் பெயர். நாலு வேதம் அத்தியனம் பண்ணி நூறு யாகம் பண்ணவர் அவர், அதனால சதுர்வேத சதக்கிருது என்பது அவருடைய திருநாமம். அந்த காலத்தில் ராஜாவுடைய ஆதரவுனாலே பல யாகங்கள் எல்லாம் பண்ணார். எல்லா யாகத்திலையும் எம்பெருமானை எழுந்தருள பண்ணி எம்பெருமானுக்கு ஆராதனம் பண்ணி யாகம் பண்ணுவாராம். திவ்ய தேசத்து எம்பெருமானையும் எழுந்தருள பண்ணுவார். சாக்ரிசித்திய பௌண்டரீக சர்வபிரஷ்ட விஸ்வஜித் வாதசாக வாஜபேய சர்வதோ முகாதிபிஹி வீணயந்த மும்புதாட்சம் அச்சயந்த முக்திபிஹி. பல ஸ்தோத்திரங்கள் பண்ணார் அவரும், பல யாகங்கள் பண்ணார், பல ஸ்தோத்திரங்கள் பண்ணார். சாக்னிசித்த பௌண்டரீக சர்வபிரஷ்டன் இதெல்லாம் அவர் பண்ண யாகங்களுடைய திருநாம் மொத்தமுமே. அந்த சஞ்சீவாமணி கோயில் எம்பெருமானியே நீலமேக பெருமானியே எழுந்துள்ள பொண்ணுவாராம். யாக யாக நடக்கிற இடத்திலேயே பெருமாளுக்காக யாகம், அது தனக்காக யாகம் பண்ணல. இப்படி திவ்யமான வைபவத்தோடு எழுந்துள்ள ஆச்சாரியன் திருக்குழந்தையிலே தாயாரை பிரதிஷ்டை பண்ணார். திசைவில் வீசும் செழுமாமணிகள் இதுதான். அது மாத்திரம் இல்ல, அவருக்கு ஒரு சிஷ்யர் இருந்தார் நாராயணன் அப்படின்னு திருநாமர். அவருக்கு பிரம்மச்சாரியாக இருந்தார். திருக்குழந்தை எம்பெருமானை தவிர வேற யாரையும் தெரியாது. அவருக்கு திருக்குழந்தை எம்பெருமானுக்கு கோபுரம் கட்டணுங்கிறதுக்காக பெரிய ஒரு போதி விஷயாந்தேகி பிரம்மச்சாரியா இருக்க கோபுரம் கட்டணும்னு ஆசைப்பட்டார். அதற்காக என்னென்ன சிரமப்படணும் எல்லா சிரமத்தையும் பட்டு இப்படி இப்படியோ திருவியங்கள் எல்லாம் ஆர்ஜனம் பண்ணி உத்தமமான ஒரு கோபுரத்தை திருக்குழந்தையில எம்பெருமானுக்காக அவர் கட்டினார். அப்போ இதெல்லாம் கட்டி இருக்கும்போது அவர் பிரம்மச்சாரியா இருக்க அப்படின்னா புத்த சந்ததி இல்லை. அந்த சமயத்திலே ஒரு நாளிலே அவருக்கு பிராணவியோகம் வந்துடுச்சு. எப்பவுமே இந்த உத்தமமான காரியத்தை லட்சியத்தை வச்சுருக்கா வச்சுக்கோங்க, அந்த லட்சியம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அப்பாடா எங்க போனா பரவாயில்லன்னு சொல்லிடும் அவரு. அப்ப எம்பெருமான் ரொம்ப கிருபாவானா இருந்தான்னு வச்சுக்கோங்க, நீ வந்துடும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கூட்டுவா. அவளுக்கும் திருப்தி வந்ததுன்னா, பெருமாளுக்கும் திருப்தி வந்ததுன்னா இது பல இடத்துல பார்த்துருக்கோம். அந்த மாதிரி திருக்குழந்தை எம்பெருமான் தன்கிட்ட கூட்டுக்கலான்னு முடிவு பண்ணிட்டான். இவர கூட்டு வந்துட்டான், ஆயிடுத்து லட்சியம் ஆயிடுச்சு இல்லையா. அதனால அவருக்கு அப்பா இறந்த பலன் கிடைச்சிருக்கு, பெருமானுக்கு கோபுரம் கட்டியாச்சு அப்படின்னாரு இல்லையா. உடனே பெருமான் நீ என் இடத்துக்கு வந்துடும் அப்படின்னு கூப்பிட்டுட்டார். இவரு கிளம்பிட்டார் ஆயிடுச்சு. ஆனால் ஆனால் இவருக்கு யார் கைங்கரியம் பண்றது, அந்திம கைங்கரியம் பண்ணணுமே. இவருக்கு யார் பண்றது பார்த்தா இவர் பிரம்மச்சாரி, இவருக்கு பின்னாடி சந்ததி எல்லாம் கிடையாது. அப்ப என்ன பண்றதுன்னு பார்த்தா, யார் வேணாலும் பண்ணலாம், வைஷ்ணவம் தானே. அதனால அநாச பிரேத சம்ஸ்காரா கோட்டி புண்ணிய பலம் பவேத்துங்கிற மாதிரி அநாத பிரேத சம்ஸ்காரம் யார் வேணுமானாலும் பண்ணலாம், அது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. ஆனால் யாருமே பண்றதுக்கு தயாரா இல்லை. ஏன்னா அன்னைக்கு தீபாவளி நாள், இன்னைக்கு நல்ல ஒரு நாள், ஆத்துல பண்டிகை கொண்டாடக்கூடிய நாள். அன்னைக்கு போய் யார் வந்து பூனலை போய் இதுவாக பிராச்சீனமாக போட்டு அந்த சொல்லக்கூடாத அந்த சப்தங்களை எல்லாம் சொல்லிட்டு தீபாவளியும் நல்ல நாளும் வருவமாக சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு இவர் பின்னாடி இவருக்கு சம்ஸ்காரம் பண்ணிட்டு யார் போவா. அதனால யாரும் அதெல்லாம் இன்னைக்கு யாருக்கும் முடியாது, இன்னைக்கு எங்களுக்கு முடியாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிருந்தேன். அப்போது அங்கு ஒருத்தர் வந்த, நான் பண்றேன் இவருக்கு சம்ஸ்காரத்தை அப்படின்னா ராஜ்யமா திவ்யமாக திருமணம்லாம் இட்டுருக்க. அப்போ பிராச்சீனா விதமா பூனில் பொட்டு கையில பவித்திரத்தோடு கூட வந்து, நான் சுத்தமா இருக்கேன், நான் பரம சுத்தமா இருக்கேன், இப்போ நான் பண்றேன் என்பதாக அவர் ஸ்தானத்திலேருந்து ஆரம்பிச்சு இவருக்கு அந்திம சம்ஸ்காரம் மொத்தத்தையும் பண்ண. எல்லாரும் யாரோ ஒருத்தர் வந்து பண்றாரு, இவரே அநாதமா இருக்கார், அதை பண்றவரை பார்த்தா அவரும் அநாதமா இருக்கார். இவர் யாரு என்ன என்னன்னு தெரியல, ஆனா ஏதோ ஒன்று காரியம் நடந்தா சரி அப்படின்னு நினைச்ச போது
அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சப்பறம் அவர் அந்தர்தானம் ஆயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தா தெரியுறது திருக்குழந்தை எம்பெருமான் தான் அவர். சாக்ஷாத் எம்பெருமானே வந்து இவருக்காக அதை பண்ணி கொடுத்தான். அப்படின்னு அதனுடைய ஞாபகார்த்தமாக இன்னைக்கும் கூட தீபாவளிக்கு அந்த உற்சவம் நடக்குது. திருக்குழந்தையில எம்பெருமான் சிராதம் பண்ற அவருக்கு இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்க பெருமாள் அந்த இந்த பிரம்மச்சாரி அவருக்காக. அதனால திசைவில் வீசும் செழுமாமணிகள், இவர்கள் தான் செழுமாமணிகள். திசைகளிலும் திருக்குழந்தையில பல ஆச்சாரியர்கள் இருக்கா. எல்லா சம்பிரதாயத்திலுமே திருக்குழந்தையை சேர்ந்த ஆச்சாரியராக இருப்பார். இந்த சம்பிரதாயங்கள் மாத்திரம் இல்லாமல் திருக்குழந்தை தேசிய சம்பிரதாயம்னு இல்லாமல் நாவல் பார்க்கும் சம்பிரதாயத்தில்தான் பாட்டாச்சாரியர்கள்லாம் இருக்கா. அநேக பாட்டாச்சாரியர்கள், பாட்டாச்சாரியர்கள், வித்வான்கள், ஏகப்பட்ட பேர், நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கா. நிறைய யாகம் பண்ணவர்களே நிறைய பேர். இந்த குமார தாஜேசி மாத்திரம் இல்லாம அவர் பரம்பரையில் யாகம் பண்ணவர்களே நிறைய பேர். இன்னும் கூட அந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் யாகம் பண்றவர்கள்லாம் இருக்கா. எப்பவுமே அந்த தகுதியோடு இருக்கா. சில பேர் பன்னெண்டும் இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் எந்த சம்பிரதாயத்தை எடுத்து பார்த்தாலுமே அகோவிலோட சம்பிரதாயத்திலும் திருக்குழந்தை ஐக்கியங்கள் ஒருத்தர் ஏடு இருந்தார். அதே மாதிரியாக ஆண்டவன் சம்பிரதாயத்திலையும் திருக்குழந்தை ஆண்டவன் எழுந்திருந்தா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால இவர்கள் எல்லாருமே செழுமாமணிகள். திசைவில் வீசும் செழுமாமணிகள் சேரும் திருக்குழந்தை, அப்படிப்பட்ட பாகவத ரத்னங்கள் சேரும் திருக்குழந்தை. அந்த திருக்குழந்தையிலே அகையில் உலகம் பரவர் சிறந்தார், உலகமெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக இழந்தாய் காணவாராயே, நான் வந்து உன்னை காணும்படியாக நீ வரவேணும், நடந்து வரவேணும், எனக்கு சகல விதமாகவும் உன்னை அனுபவிக்க வேண்டும், பிரகிருதியோடு கூட வெறும் அனுபவித்தால் போராது என்பதாக சாதிக்கிறார். பிள்ளாருடைய சீசுக்தியை பார்க்கலாம். இசைவிட்டு என்னை உன் தாளினைக்கு இருக்கும் அம்மானேங்கிறது அழகானது இல்லையா. இந்த ஆத்மா உனக்கே அடிமை என்னும் இடத்தை என்னை சம்மதிப்பித்து என்னை சரணாரவிந்த யுகல சம்ஸ்லேக வியோகைக துக்க நாய்க்கினவனே, சேஷசேஷாசன குருட பிரமுக நானாவித அசங்கேய திவ்ய பரிஜன பரிசரித சரணயுகலனாய் சர்வேஸ்வரனாய் இருந்து வைத்து சர்வசமாசிரயணீயத்வார்த்தமாக திருக்குழந்தையிலே கண்வளந்தருளுகிறவனே காணவாராய் என்கிறார், என்னை சம்மதிச்சிட்டுங்கிறார். ஒருத்தர் சொன்னான்னா நம்ம எதிர்க்க சொல்வோம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு. அந்த மாதிரி சாஸ்திரம் சொல்றது நீ பகவானுக்கு தாசன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லாமல் ஆமாமாமா நான் தாசன் தான் அப்படின்னு நாம சொல்றோம். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா கோயில பெருமாள் தன்னுடைய திருமேனியை காமிக்கிற அப்படின்னா தான், இல்லாட்டா நமக்கும் புரியாது. கேட்டா அதே சாஸ்திரம் சொல்றதுதான் ஒன்றும் கிடையாதுன்னு. ஆனா பெருமாளுடைய திருமேனியை சேவித்து அந்த சௌந்தரியத்தை சேவித்து சேவித்து அதுக்கு அடிமைங்கிறத நாமளே ஒத்துக்கிறோம். அப்படி ஒத்துக்க முடியாத பண்றதுக்காகத்தானே திருக்குழந்தையில பெருமாள் வந்திருக்க. அதனால என்னையும் ஒத்துக்க வச்சானே பெருமான், அது அவனுடைய பெரிய சாதனை. அது அது மாத்திரம் இல்லாமல் சரணாரவிந்த இவர் சம்ஸ்லேஷ வியோகிக்க சுகதுக்க நாள், உன்னோடு சேர்ந்திருப்பதே எனக்கு சுகம், உன்னை பிரிந்திருப்பதே எனக்கு துக்கம் அப்படின்னு நினைக்கும் முறையாக அந்த நினைவு வரைக்கும் கொடுத்துட்டான் எம்பெருமான். அதனால அப்படிப்பட்ட திருக்குடும்பிலே கண் வளர்ந்தவனே காணவாராய் என்பதாக சாதித்தார். வாரா வருவாய் வருமன் மாயா மாயாமூர்த்தியாய் ஆறாவமுதாய் அடியேனாவி அகமே தித்திப்பாய் தீராவினைகள் தீர என்னையாண்டாய் திருக்குடந்தை ஊரா உனக்காட்பட்டும் அடியேன்ன முழல்வேனோ. எம்பெருமானே, நான் கண்ணாலே கண்டு அனுபவிக்கும்படி நீ வாராதவன் வராதவன், ஆனால் என் மனசினாலே நன்கு தோன்றும்படியாக நீ அரூபமாக வந்திருப்பவன், நீ சௌந்தர்யாதி ஆச்சரியங்களை காட்டி என்னை அடிமை கொண்டவன், நீ மாயாத என்றுமே குறைவில்லாத ஒரு திவ்ய மங்கள விக்கிரகத்தை உடையவன், நீ ஆறாவதுதன், நீ அடியனுடைய மனசுக்குள்ளே உள்ளுக்குள்ளே தித்தித்து இருக்கிறவன், அதிபோக்கியனாக இருக்கிறவன். என்னுடைய வினைகள் எல்லாம் பாபங்கள் எல்லாம் உன்னாலேதான் போக்க வேண்டும், உன்னை தவிர வேறு எந்த விதத்தினாலையும் போக்க முடியாமல் இருக்கக்கூடிய என் பாபங்களை போக்கும்படியாக நீ என்னை ரட்சித்தவன், என்னை ஆண்டவன், திருக்குழந்தை ஊரிலே இருக்கக்கூடியவன், உனக்கு ஆட்பட்டும் உன்னுடைய தாசனாக இருந்தேன்,
நான் இன்னும் சம்சாரத்திலே உழண்டு கொண்டிருப்பேனா, இது என்ன கஷ்டம் என்பதாக இந்த பாசுரத்து அர்த்தம். வாரா அருவாய் வரும் என் மாயா, வாரானா வராதவனாக இருந்து கொண்டே அருவாய் வரும், அரூபமாக வரும். அதாவது பெருமாள் ரூபத்தோட இருந்தா கண்ணுக்கு முன்னாடி வரான். தீவங்களை விக்கிரத்தை கண்ணாலே கண்டு அனுபவிக்கலாம்படி வடிவழகோதே நடந்து வாராதவன். நம்ம கண்ணால பார்த்து அனுபவிக்கலாம், எந்த விதமான பல விதமாக கண்ணால் அனுபவிக்கணுங்கிறாமல் வடிவழகோடு கூட வந்து வரணான்னா இல்லை, கோயில் அப்படியே இருப்பான். ஆனால் அரூபியாய் மனசுக்கு மாத்திரம் தோன்றும்படி பிரகாசிக்கிறவன். நம்ம மனசுல இப்படி வேணா அனுபவிக்கலாமே, ஆழ்வாருடைய நிலையை அழகா இங்க தான் பார்க்கும். மனசினாலே யோகம் கூட பண்றார் ஆழ்வார், மனசினாலே பெருமாளை நன்னா அனுபவிக்கிறார். ஆனா அது போராதுங்கிற கண்ணாலே அனுபவிக்கிறார். என்னன்னு கேட்டா மோட்ச சுகங்கிறது அப்படிதான், மோட்சத்துல பகவத் அனுபவங்கிறது இருக்கையோ அது வெறும் ஏதோ ஒரு இந்திரியத்தினாலே வருது இல்லை, சக்கர விதமாய் பகவானை நன்னா அனுபவிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஆழ்வான் சாதித்தது. அதனால வாரா அருவாள் அருபமாய் வரும் என் மாயா, அப்படிப்பட்ட ஆச்சரியமானவன் சௌந்தர்யாதி ஆச்சரியங்களை எனக்கு காட்டினவனே என்கிறபடி என் மனசுக்கும் புரியும் முடியாக ஆச்சரியமான திருமேனியை காண்பித்து என் மனசுக்குள்ளே வந்திருக்கிறவன் என்ன. அடுத்து மாயாமூர்த்தியாய், மாயாத மூர்த்தி, மாயாதன இன்னைக்குமே நசிக்காத ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய அவிகாராய் சித்தாய நித்தியாய பரமாத்மனு செல்லும்படி அதிகாரம் விகாரம் இல்லாமல் ஒரு சதா ஏகரூபமான ரூபத்தை உடையவன். நம்ம சரீரம் போல இல்லை, இது மாறி மாய்ந்து கொண்டே இருக்கும், கூடும் குறையும் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கும். அப்படி இல்லாத மாயா மூர்த்தியாய் ஆறாவ முதாய் எத்தனை காலம் அனுபவித்தாலும் திருப்தி உண்டாகாததான அமிர்தமாய் பரமபோக்கியமாக இருக்கக்கூடியவன், எத்தனை அனுபவித்தாலும் அனுபவிக்கலாம் என்னும்படியாக. ஆறாவது முதாய் அடியேனாவி அகமே சித்திப்பாய், என்னுடைய ஆவி அகமே என்னுடைய மனசுக்குள்ளே நர்த்தம் சித்திப்பாய் ஆச்சரியம். உன்னை நினைக்கும் போதே மனசை சித்திக்கிறவன், மனசு போய் சித்திக்குவான்னா நாக்கு சித்திக்கிற மாதிரி மனசு சித்திக்கிறது இல்லை. ஆறாம் திருமாளுவின் சோலை மலை எந்தேன், திருமாள் வந்து நெஞ்சினேப்பு உண்டாங்க, திருமாளுவின் சோலை மலைன்னு சொன்னேன் அப்பவே நாக்கு சித்திக்கிறதாம். இந்த திருநாமத்தை சொல்லும் போதே திருமாளிரின் சோலைன்னு சொல்லும் போதே நாக்கு சித்திக்கும். அந்த மாதிரி என்னுடைய மனசு சித்திக்கும் முறையாக மனசுக்குள்ள ஆறாவதனாக வந்து உட்கார்ந்துப்பார். ஆறாவதால் அடியேனால் அகமே சித்திப்பாய், தீரா வினைகள் தீர என்னையா அண்டாய், என்னை நீ ஆண்டு கொண்டாய், உன்னுடைய யாசனாக ஆக்கிக்கொண்டு என்னை ரட்சிக்கிறாய். தீராத வினைகள் இத்தனை ஜென்ம ஜென்மாந்திரத்தில் சேர்த்து வச்சு எந்த விதத்தினாலையும் ஒழிய முடியாமல் இருக்கக்கூடிய என்னுடைய பாபங்கள் எல்லாம் ஒழியும்படியாக நீ என் மனசுக்குள்ள வந்திருக்க. தீரா வினைகள் தீர என்னையா அந்தாய், என்னிடத்திலே தயையை பண்ணினவனே, என்னுடைய பாபங்கள் எல்லாம் போக்கும்படி என்னிடத்திலே கிருபையை பண்ணினவன் என்பதாக. திருக்குழந்தை ஊராய், திருக்குழந்தை ஊராக கொண்டவனே, உனக்கு ஆட்பட்டும் அடியேன்னு முதல் வேணும், நான் வந்து உனக்கு தாசனா இருந்து அதுக்கப்புறம் கஷ்டப்படுவேனா, வேற இருக்கா இருந்தா பரவாயில்ல, சௌரப்யம் சௌந்தர்யம் அதுல எந்த குறவும் இல்லாமல் உனக்கு தாசன் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாத்திரம் இல்லாமல் எனக்காகவே திருக்குழந்தையிலே வந்து கண்வளம் தருணுகிற உனக்கு தாசன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் முதல் வேணாம், இன்னும் இருப்பேனா சம்சாரத்தில். அடியேன் அனர் யார் சனாய், அனன்யகதியா நன்னாங்கிற நான் சொல்லி அடியன் தான் சொல்றேன், அடியனா உன்னுடைய தாசன், உன்னை தவிர வேறு உபாயம் இல்லாத நான் இன்னும் உடல் வேணும், இன்னும் எத்தனை திருப்பதிகளிலே தட்டி திரிய கடவுகிறார் அழகா சாட்சாத்தம். இப்படியே நான் எப்படி எத்தனை திவிதேசம் போயிட்டு இருக்கணும், சேர்த்து கொள்ள வேண்டாமா. வாராவது வாய் பிள்ளாந்தி சித்திப்போம், கண்கள் உகக்கும்படி வாராதே, என் நெஞ்சுக்கு தோற்றும்படி வருமவனே, உன்னுடைய நிர்வதிக சௌந்தரிய நிதியான வடிவை காட்டி எனக்கு நிறைத்து செய்ய போக்கியமானவனே. அதாவது என்ன சொல்றாங்க கேட்டானா, மாயாமூர்த்தியாய் அடியனாவி அகமே சித்திப்பாய் நடி சேர்த்துட்ட, மாயாமூர்த்தியாய்னா குறைவில்லாத விதிமுள்ள கிரகத்தோடே வந்து எனக்கு அகமே சித்திப்பாய்னா எனக்கு நிறைத்து செய்ய போக்கியமானவனே, சுதேக போகத்த விரோதிதையா ஒருவராலும் தீர்க்க ஒண்ணாத விரோதிகளை தீர்த்து அருளினவனே, உனக்கு ஆட்பட்டும் அடியேன்ன முதல் வேணும் என்கிறார். உனக்கு அப்படின்னா அழகான விஷயம்,
ஏன்னா எனக்காக திருக்குறந்தையிலே வந்திருக்கிற உனக்கு நான் தாசனா அடியேன் அப்படிங்கிறது அழகான விஷயம். அடியேனா உனக்கே ஆட்பட்டு இருக்கக்கூடிய நான் அப்படின்னா நம்ம ரெண்டு பேருக்கும் என்ன சம்பந்தம்? நீ எனக்காகவே இங்க வந்திருக்க, நான் உனக்காகவே தாசனா இருக்கேன், அப்படிங்கிறது நான் ஏன் கஷ்டப்படணும்? இன்னும் உனக்கு ஆட்பட்டும் அடியேன் இன்னும் முதல் வேணும் அப்படிங்கிறது அழகா சொல்ற. உழலை என்பின் பேச்சு முளையோடு அவளை உயிருந்தான் கடல் கலவையே சரணாக கொண்ட குருகூர் சடகோபன் குழலின் மலியர் சொன்ன ஓராயிரத் தெளிப்பத்தும் மழலை தீர வல்லார் காமர் மாலே நோக்கியற்கே அப்படின்னு இந்த திருவாய்மொழி பாடினவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை சொல்லுகிறார். பலஸ்ருதி இது. உழலை தடி போல எலும்புகளோடு கூடி இருக்கக்கூடிய பூதனை என்கிற ஒரு பேய், அந்த பேச்சினுடைய முறையோடு கூட அவளுடைய உயிரையும் உண்டவன் கண்ணன். அந்த கண்ணனுடைய கடல்களையே சரணாக கொண்டவன் குருகூர் சடகோபன். அவர் ஆச்சரியமாக சொன்ன பாசுரங்கள் திருவாமிழி பாசுரங்கள், அந்த கண்ணனுடைய குழலோசையை காட்டிலும் இனிமையான ஆழ்வாருடைய பாசுரங்கள் ஆயிரம். இந்த பாசுரத்திலே இந்த 10 பாசுரத்தை மிக அழகாக பாவத்தோடு கூட யார் பாடுகிறார்களோ அவர்கள் சீவை கொண்ட லோகத்திலே அங்கே பரம பாகவதர்களுக்கெல்லாம் போக்கியராக இவர் இருப்பார் என்பதாக தாற்பயம் பாட்டு. உழலை என்பின் பேச்சு முறையோடு அவளை உயிருந்தான். இந்த பூதனா இருக்காரு, அவளுடைய எலும்பெல்லாம் ஒன்று ஒன்றும் உழலையா உழலை தடி போல இருக்குமா, உடம்புக்குள்ள இருக்கிற எலும்பு ஒன்றும் உழலை தடி போல இருக்குமா, அவளுடைய அவளுடைய மார்பு கல்லு மாதிரி இருக்குமா, அவன் நடந்து வந்தா யானை நடந்து வர அவன் இருக்குமா, இப்படிப்பட்ட சரீரம் உடையவர் அந்த பூதனாங்கிறவர். உழலை என்பின் பேச்சு முளையூடு அவளை உயிருந்தான், அவள் போய் முளை கொடுக்கணும்னு வர அந்த முளையூடு தானான் பகோ துத்த குணபோயங்கிற பாரையும் சாட்டான், அவள் உயிரையும் சாட்டான், என்ன கொடுத்தாலும் அதையும் சாப்பிட்டான், கூடவே அவளுடைய உயிரையும் சேர்த்து சாப்பிட்டான். அவளை உயிருந்தான் இது எதுக்காக சொல்றார் அப்படின்னா, விரோதி நிரசனம் பண்ணக்கூடியவன். இப்ப அதுதானே கேட்டுருக்க, என்னுடைய விரோதிகளையெல்லாம் நீ போக்கி உன் திருவடிக்கையிலே என்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதாகதானே கேட்டுருக்கார். இத்தனால உனக்கு ஆட்பட்டும் அடியேன்னு முதல் வேணும் அப்படிங்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் நீ வந்து என்னுடைய விரோதிகளையெல்லாம் நீ போக்கடிக்க வேண்டும், பாவங்களை எல்லாம் போக்கடிக்க வேண்டும் என்பதாக சொன்னார், என் ஜென்மம் களைய வேண்டும் என்பதாக சொன்னார். அதுக்கு ஒரு உதாரணம், விரோதிகளை ஒழிப்பான்ங்கிறதுக்கு உதாரணம் தான் பூதனையை ஒழிப்பான். இப்படிப்பட்ட பூதனை வந்தார், ஓழை என்பின் பேச்சு ஓழை தடி போலே இருக்கிற எலும்புகளை உடையவளான அப்படின்னு இருக்கும். பிசாசியினுடைய தனமத்தியத்திலே அந்த பூதனையை பிராணனை பட்சித்தவன் அப்படின்னு சொல்லும்போது அழக ஒரே பதத்துல பிள்ளான் சொல்றார். ஆசிரித விரோதி நிரசன ஏகபோகன், அதாவது ஆசிரிதர்களுடைய விரோதி யாரோ அவளை ஒழிக்கிறதுனா பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்குமா. பிள்ளானுடைய வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. ஏன்னா பொதுவா எல்லா வியாக்கியத்துல என்ன இருக்குன்னு கேட்டா இந்த இடத்துக்கு அர்த்தம் சொல்லும் போது ஆசிரிதர்களுடைய விரோதி ஒழிக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். பெருமாளுக்கு என்னன்னா ஆசிரியர்களுக்கு என்ன விரோதி வந்தாலும் அவர்களை ஒழிச்சிடுவான். கூட்டணிங்கிறவன் இப்போ ஆசிரித விரோதியா இருக்கான். ஏன்னா கண்ணனை அனுபவிக்கணும்னு கோபிதாஸ்திரிகள்லாம் இருக்கும்போது கோபர்கள் எல்லாம் இருக்கும்போது அதுக்கு தடையா வரவன் இந்த பூத்தனை. அப்போ அவளை ஒழிச்சுட்டான். அதனால ஆசிரித விரோதி பாபமானாலும் சரி இல்ல ராட்சசி ஆனாலும் சரி அவளை ஒழிக்கக்கூடியவன் பகவான் ஆசிரித விரோதி நிரசன ஸ்வபாவன் அப்படின்னா. ஆனா பிள்ளான் சொல்றார் ஆசிரித விரோதி நிரசன ஸ்வபாவம் இல்லை, ஆசிரித விரோதி நிரசன போகன். அந்த விரோதியை ஒழிக்கிறத போகமா நினைக்கிறான், பரம ஆனந்தமா நினைக்கிறான். அது எங்க கிடைக்கிறது அப்படின்னா இந்த பூத்தனையை உயிர் உண்டான்னு சொன்னார்கள். அந்த பாலை ரொம்ப ருசிச்சு சாப்பிட்டுதான் கண்ணன் பூத்தனையுடைய பால். அதனால அவனுடைய ரசம் என்ன கேட்டா பூத்தனையுடைய பாலில் மாத்திரம் இல்ல, அவளை ஒழிக்கிறதுல அத்தனை ரசம். அதனால தானே உறிஞ்சி அப்படி சாப்பிட்டு. அதனால ஆசிரியருடைய விரோதியை ஒழிக்கணும்னா பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்குமா அந்த காரியம். அது அவசியம் சொல்லணும் இந்த இடத்துலங்கிறதுக்காக சொல்ற. ஆசிரித விரோதி நிரசனைக்க போகனாய் இருந்த எம்பெருமானுடைய திருவடிமலர்களையே அப்படின்னு உழை என்பின் பேச்சு முறையோடு
அவளை உயிருந்தாம் கடல்கள் அவையே சரணாக கொண்ட அந்த எம்பிரானுடைய கடல்கள் திருவடிகளையே சரணாக கொண்ட குருகூர்சரோவம். சரணம்னா உபாயம் இருக்கும். அந்த எம்பெருமான் திருவடிகளையே உபாயமாக கொண்ட குருகூர்சரஹோகன் அப்படின்னு அர்த்தம். இங்க அர்த்தம் சொல்லும்போது ஆனா பிள்ளை என்ன சொல்றான்னா உபாயம்னு மாத்திரம் சொல்லல, அந்த எம்பெருமானுடைய திருவடி மலர்களையே பிராபியமும் பிராபகமுமாக கொண்ட குருகூர்சரஹோகன் உபாயமும் உபயோகமாக கொண்ட அப்படின்னு அர்த்தம் சாதிக்கிறார். ஏன் இந்த அர்த்தம் சாதிக்கிறாருன்னா உபாயம்னு மாத்திரம் அர்த்தம் தான் கிடைக்கும். இங்க தலைசல் அவையே சரண் அப்படின்னா உபாயம்னு அர்த்தம் கிடைக்கும். ஆனா உபயம் ஏன் சொல்றாருனா இந்த ஆழ்வார் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எம்பெருமானே போக்கியன் எம்பெருமானே ஆறாவதுதான் ஆரம்பிச்சு எம்பெருமானே பரம போக்கியன் நீயே போக்கியன் என்பதை காட்டி கொடுத்தா இதே சொல்ற அப்படினால உபயமும் எம்பெருமான் அப்படிங்கிறது இங்க கலந்திருக்கு. அதனால இங்க சரண் அப்படின்னு சொல்றது உபாயம்னு மாத்திரம் அர்த்தம் எடுத்துக்கூடாது, உபாயம் உபயம் ரெண்டு எடுத்துக்கணும். திருவாய் மொழிக்கே இதுதான் சாரம், எம்பெருமானே உபாயம் எம்பெருமானே உபயம் அதுதானே திருவாய் மொழி ஆயிரம் பாட்டுக்கும் சாரம். அதனால அதை முக்கியமாக இங்க சொல்றபடினால அந்த கடல்கள் அவையே சரணாக கொண்டா எம்பெருமானே திருவடி மலர்களையே பிராப்தியமும் பிராபகமாக கொண்ட குருகூர் சடகோபன். அடுத்த விஷயம் குழலின் மலிய சொன்ன குழல் நாதத்தை காட்டிலும் ரொம்ப மதுரமாக சொன்னா ஆயிரம் பாசுரம் அப்படின்னா இங்க குழல் நாதம்னா புல்லாங்குழல் நாதம், புல்லாங்குழல் நாதத்தை விட மதுரமா இருக்கு அப்படின்னா வெறும் இப்படி சொன்னா போறாரு. பிள்ளான் அழகா சொல்றார் வன்துவரை பெருமாளுடைய திருக்குடலோசை காட்டிலும் இனியவாக சொன்ன ஆயிரம். குடல்ல சாதாரண புல்லாங்குழல் சொல்லல, கண்ணனுடைய புல்லாங்குழல் எத்தனை மதுரமா இருந்தது. ஊதுமத்தியும் குழற்கே உயர்ந்தாங்க ஆழ்வார், அந்த எம்பெருமாளுடைய அந்த புல்லாங்குழல் நாதத்துக்கே நான் என்னை தொலைத்தேங்கிற அப்படிப்பட்ட அந்த திருக்குழல் நாதத்தை காட்டிலும் மதுரமா இருக்கான் இந்த ஆழ்வாருடைய பாட்டு. குழலின் வலிய சொன்ன வேணுநாதத்தில் காட்டிலும் கிருஷ்ணனுடைய வேணுநாதத்தில் காட்டிலும் மதுரமாக அருளை செய்ததான அப்படின்னு ஓர் ஆயிரம், இந்த ஆயிரத்தில் இப்பத்து இந்த பத்து பாட்டு இதை மழலை தீர வல்லா, அதாவது மழலையோட சொல்லாமல் அர்த்தத்தோடு சொல்றவர்கள் அர்த்தம், பாவ விசேஷங்களோட கூட அபியசித்தவர்கள். குழந்தைகள்லாம் ஏதோ பாட்டு சொன்னா திருப்பி சொல்லும், இது இல்லாமல் இதனுடைய அர்த்தத்தை அனுசந்தித்து எம்பெருமானே போக்கியம்ங்கிறத புரிஞ்சுண்டு எம்பெருமானே பிராப்திய பிராபகம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுட்டு இந்த பாசுரங்களை யார் சொல்றார்களோ அவர்கள் காமர் மானே நோக்கியற்கே, மானே நோக்கியன்னா மான் போன்ற கண்களை உடையவர்கள் பெண்கள், அந்த பெண்களுக்கு காமர்னா பிடித்தவர்னு அர்த்தம், அந்த பெண்களுக்கு பிடித்தராக ஆனவர்கள் மான் போன்ற கண்களை உடைய பெண்களுக்கு பரம போக்கியர்களாக இவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். யாரு யாராவது பத்து பாட்டை அந்த நன்கு பாவத்தோட பேசுறவர்கள் பாடுகிறவர்கள் யார்களோ அவர்கள் பெண்களுக்கு பரம போக்கியமாக இருப்பார்கள். ஆனா இது என்ன பலன், இதை ஆழ்வார் சொல்றார் அப்படின்னு தோணும். ஏன்னு கேட்டா பெண்களுக்கு போக்கியமா இருப்பாருங்கிறது சொர்க்க சுகம், சொர்க்கத்துல அந்த சுகம் எல்லாம் கிடைக்குமா இருக்கும். ஆனா அது ஆழ்வார் சொல்லலையே, ஏன்னா மோட்சம் தானே வேணும் முதலிருந்தே சொல்லிட்டு, அதுவும் இந்த திருவாய் மொழியில தூரா குடித்து எனையினால் அகன்றிருப்பன் இந்த தூரா குடியெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அழகா சொல்றார் மானே நோக்கியற்கு பிரியதமர் போக்யராமா போலே எம்பெருமானுக்கு போக்யராவார் என்கிறார் அப்படின்னார். அதாவது இப்படி மான் போன்ற கண்களை உடைய பெண்களுக்கு அவர்களுடைய காதலர்கள் எல்லாம் ரொம்ப போக்யவர்களா இருக்கிறார்களோ அந்த மாதிரி எம்பெருமானுக்கு இவர் போக்யராவார்னு அர்த்தம். அதுக்கு உதாரணமா சொன்னது அத அந்த அளவு பிரீத்தி எம்பெருமான் இருப்பான். இந்த பத்து பாட்டோட யார் அத்தியாசம் பண்ணிட்டு இந்த பத்து பாட்டை பாடுறார்களோ அவர்கள் எம்பெருமானுக்கு ஆறாவதுமா இருப்பார், அதாவது பக்தர்களுக்கு எம்பெருமான் ஆறாவதுமா இருக்க மாதிரி பெருமாளுக்கு இவர்கள் ஆறாவதுமாக இருப்பார். எம்பெருமான் இவர்களை அனுபவிப்பான், அவன் போக்கியமாக நினைப்பான். அகமன்னம் 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 அகமன்னாதா அப்படிங்கிறார். மோட்சத்துல எப்படி கேட்டா நாம பகவான் அனுபவிக்கிற மாதிரி பகவானும் நம்ம அனுபவிப்போம். அப்பா குழந்தைய அனுபவிக்கலையேன்னா குழந்தை அப்பாவை அனுபவிச்சு அப்பா குழந்தை வந்து ரெண்டாவது இருந்ததுன்னா குழந்தை விளையாடிட்டு ஆச்சரியமாக சந்தோஷமாக இப்படிதான் இருந்ததுன்னா அப்பாவுக்கு எத்தனை சந்தோஷம் எத்தனை திருப்தி இந்த குழந்தைய பார்த்துட்டே பிரீத்தியோட பார்த்துட்டே சந்தோஷமா இருக்கான் இல்லையா, அந்த மாதிரி பகவான் இவனை பார்த்துட்டே இருப்பான். ஸ்ரீவைகுண்டத்தில் வரக்கூடிய பக்தர்களையெல்லாம் அப்படி பகவான் பார்த்து சந்தோஷப்படுறான்.
அதுல இந்த பக்தரானவர் இந்த ஆறாவது 10 பாட்டை பாடுறவரா ஒருத்தர் அந்த சீனிமன்ற உலகத்துக்கு வந்து பாடினான்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். எம்பெருமானுடைய பிரீத்திக்கு அளவே கிடையாதாம். அப்ப எம்பெருமான் என்ன நினைப்பானா, இவன் தான் எனக்கு ஆறாவது. அவன் ஆறாவதே பெருமாளை படைச்ச இவன் தான் எனக்கு ஆறாவதாக பரம போக்கியனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு எம்பெருமான் நினைப்பான். அப்படி எம்பெருமானுக்கே போக்கியராகும்படியான ஒரு பாக்கியத்தை அவர்கள் பெறுவார்கள் அப்படின்னு சொல்றார். உரளை என்பென்றைக்கு முறையூடு அவளை உயிருந்தான் சரணாக கொண்ட குருகூர் சடகோபன் குழலின் மலியற் சொன்ன ஓராயிரத் துளிப்பத்தும் மழலை தீர வல்லார் காமர்மானே நோக்கியற்கே ஆஸ்தித விரோதின் இருகணைக்கு போகனாயிருந்த எம்பெருமானுடைய திருவடி மலர்களையே பிராப்தியமும் பிராபகமாக கொண்ட குருகூர் சடகோபன் வந்து வரை பெருமானுடைய திருக்குழலோகையில் காட்டிலும் இனிவாகச் சொன்ன ஆயிரத் துளிப்பத்தும் மழை தீரவல்லார் மானை நோக்கியற்கு பிரீதமர் போக்கியரானா போலே எம்பெருமானுக்கு போக்கியராவார் அப்படின்னார். திருவாமணி வந்தார் எம்பெருமானுக்கு பரம போக்கியமாவார்னு தாத்பரியம் அப்படின்னு இங்க தாத்பரியத்தையும் சாதிக்க தாம் தேசிகன் தாத்பரியத்தான் சொல்லும் போதும் நிச்சௌகித்யாமிருதத்வாத்யாம் அனன்ய பாவ பிரதானாத்து மரியாதா தீர்த்த கீர்த்தியா நளின நயனதா நாயகத்வாத் புராணாம் சர்வ ஸ்ரேஷ்டாதி யோகாது அனிதர கதிதா தியாவகா சன்னபாவாது. அதான் இப்ப சொல்லணும், அனிதர கதி வேற கதி எனக்கு கிடையாதுங்கிறது எம்பெருமான் தான் நமக்கு ஆட்சி கொடுக்கிறானாம். கலைவாய் துண்டும் கலையாதொழிவாய் கலைகள் மட்டுமில்லைங்கிற அதான் முதல்ல பார்த்தோம். நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா எனக்கு வேற கதி கிடையாது, நீ தான் கதி. ஆனா நீ என்ன வேணா பண்ணிக்கோன்னு இல்லையா, அதான் அனிதர கதித்தம் வேற கதி இல்லாத நிலையில நம்ம ஆக்கிட்டான் பெருமாள். பொதுவா பெருமாள் என்ன பண்றான்னு தன்னை சேவிக்கும்படி பண்றான், தான் அழகா தன்னுடைய அழகை தான் காமிச்சு எம்பெருமானை திருப்பி திருப்பி நாம சேவிக்கணும்னு பண்றான். தன்னை பற்றியான ஞானத்தை கொடுத்து சரணாகதி பண்ண வைக்கிறான். இல்ல அனுப்புறம் உன்னை தவிர வேற யாருமே எனக்கு கிடையாது அப்படிங்கறத நமக்கு புரிய வச்சுட்டான் இல்லையா. அந்த காரியத்தை இந்த திருக்குழந்த எம்பெருமான் பண்ணிருக்கான். அனுசர கதிதாத்யாவகத்வாது ஆசன்ன பாவாது நமக்காக பக்கத்துல வந்திருக்கான். தீரா நினைகள் தீர என்னை ஆண்டாய் திருக்குழந்தை ஊரா, எத்தனை ஜென்மம் எடுத்தும் தீராத அனந்தமான என்னுடைய பாபங்கள் தீரும்படி என்னை ஆளும்படியாக திருக்குழந்தையிலே வந்திருப்பவனே நாக்கம். தீரா வினைகள் தீர என்னை ஆண்டாய் திருக்குழந்தை ஊரா, என்னை ஆள்பவனே எதுக்காக திருக்குழந்தை ஊர்ல வந்திருப்பவனே அப்படின்னு அர்த்தம். அதனால ஆசன்ன பாபா நமக்கு பக்கத்துல வந்து நம்மளுடைய பாபங்களை எல்லாம் போக்கடிக்கக்கூடிய எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமான் தான் தாசியேஸ்வே தாபையே துவான் என்னுடைய தாசனாக நீ இரு அப்படின்னு நம்மளை வைத்திருக்கான். அதான் அதிலே பார்ப்போம், இதை வச்சு என்னை உன் தாழ்நிலை கீழ் இருக்கும் அம்மானேங்கிறத இங்க முக்கியமானது. திருக்குழந்தை எம்பெருமான் தன்னுடைய சௌந்தரியத்தை காண்பித்து நம்மளை எல்லாம் தோல்பித்து நாமளை எல்லாம் அவனுக்கே கைங்கரியம் பண்ணுவதே பரமபோக்கியமாக நாம நினைக்கும்படியாக, எம்பெருமானை பேசுவதே பரமபோக்கியமாக நினைக்கும்படியாக பண்ணியிருக்கானே திருக்குழந்தை எம்பெருமான். அதனால அதுதான் இந்த திருவாயுமையிலே பிரதானமான குணம், அவன் பரமபோக்கியன் ஆறாவதுடன் என்பதுதான் இதிலே முக்கியமான குணம். அதை நமக்கு புரிய வைத்தான் என்பதுதான் அதி முக்கியமான குணம். இது சதஜித் சாத்தையாமாச கிருஷ்ணம் அப்படியாக கிருஷ்ணன் ஸ்ரீபட்டன் என்பதாக சதஜித்தான நம்மாழ்வா இங்கே ஸ்தாபித்தார் என்பதாக தாம் தேசியம் சாதிக்கிறார். இதுக்கு அடுத்தது அடுத்த திருவாயுமொழி மானே நோக்கு நல்லீர் வைகளும் வினையேன் மெலியா வானார்வன் தமுகும் மதுமல்லிகையும் தமிழும் பேரார் சோலைகள் தூள் திருவல்லவாளுரையும் கோணாரை அடியேன் அடி கூடுவது என்று கொலோ ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்